சீனியர் சிட்டிசன் தான் நான் போகிறேன். போய் என்ன ஏதோ ஒரு ஜங்கன்னாச்சு கூட்டிகிட்டு போனார். நான் போய் பேசுகிற பொழுது இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பலர் என்னிடம் வந்து கேட்டார்கள். இப்போ இந்த சண்டை நடக்க முந்தி 2005 நாலாம் 5 யாழ்ப்பாணத்திலே பள்ளிக்கூடங்கள் எப்படி நடக்கின்றன, அந்த மூலியாலை திரும்புகிற அரசடியில் இருக்கிற அந்த அரச மரம் நிற்குதோ, அந்த புளிய மரம் நிற்குதோ, அந்த ரோட்டில் உள்ள சங்கடப்படலை இருக்குதோ, அதுக்கப்புறம் தான் அந்த பண்பாடு பற்றி கட்டுரை எழுத வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்து என்றால் இந்த மேலப்புலத்தவர்களுக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அங்கே இருக்கின்ற அந்த வயல் தோட்டம் குரக்கன் சாமியத்தினை இருக்குதா? இங்கே திருமுருகன் சொன்னது போல் பூட்டிய அறையில் நாங்கள் இருக்கிறோம். எல்லாம் கிடைக்கிறது, உணவு உடை எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் மனதிலே நிம்மதி இல்லை. நீங்கள் எவ்வளவு சுதந்திரமாக சந்தோஷமாக உங்களுடைய சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று மிகவும் அளாக்குறையாக மிகவும் அனுதாபத்தோடு சொன்னார்கள். எங்களுடைய செஞ்சொச்சொல்லர் ஆர் திருமுருகன் அவர்கள் தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவராக இருந்து இந்த ஆற்றுகின்ற பணிகளுக்காக அவருடைய புலமைக்காக ஒரு பல்கலைக்கழகம் ஒரு கலாநிதி பட்டத்தை வழங்கியது. அவர் பேசுபவற்றை எல்லாவற்றையும் தொகுத்தாலே ஒரு கலாநிதி 10 கலாநிதி பட்டத்துக்குரிய ஆய்வோடாக அது வந்துவிடும். ஏன்னா கலாநிதி பட்ட ஆய்வோடு எல்லாம் எங்களுக்கு தெரியும் எப்படி வாரதுன்னு. எல்லாம் சிலது ஆய்வீடாக வரும், சிலது வாய்வீடாக வரும். இந்த ஆய்வீட்டின் எழுதியில் என்னுடைய தமிழாசிரியர் பண்டிதர் வீரகத்தி யார் என்னுடைய தமிழாசிரியர் சொல்வார், இந்த ஆய்விலடா இவ்வாய்வு வேண்டு எழுதாது, எங்கள் ஒன்று இந்த ஆய்வு வேண்டு எழுதும் கூட என்ன இவ்வாய்வு வேண்டாம் இவ்வாய் இந்த எங்களுக்கு வாய்வு வேண்டும் இருக்குதானே, தசம் வச்சு குடிக்கிறது. இந்த இவ்வாய்வு வேண்டாம், இதை எல்லா இடம் ஓடிக்கொண்டு தெரியும், அவரோட தென் இல்லாது அதனுடைய இந்த ஆய்வு வேண்டு எழுதுங்கள் உண்டு. நான் இன்றைக்கு அந்த காலத்திலிருந்து இன்றைக்கும் அப்படி தான் எழுதுறேன், இவ்வாய்வு வேண்டு எழுதுறேன். ஏனென்றால் குரு பக்தி இன்றைய தலைமுறையினருக்கு மாணவர்களிடம் இல்லாமல் வாத்தி என்று சொல்லுகிறார். ஆசிரியரை வாயின வந்து இரியன இருந்து சொல்லன சொல்லி போயின போவர் என்பனார் புலவர் என்ற அந்த தமிழ் மரபிலிருந்து இன்று எங்களுக்கு ஆரம்பத்திலே படிப்பிச்ச ஆசிரியர்களை கனவிலே கண்டால் கூட நாங்கள் பயப்படுவோம். ஆனால் வாத்தி என்ன சொன்னது, வாத்தி என்பதிலே ஆண்பால் என்ன மாதிரி உபாத்தியாயர், உபாத்தியார் என்பது வாத்தி என்று வந்துவிட்டது. இது ஒரு பண்பாட்டின் பாரிய மாற்றம். இன்னொரு அம்சத்தை நான் சொல்லி என்னுடைய உரிய நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஜெயராஜ் வந்து விடுவார் நினைக்கிறேன், அல்லது இடையில நாட வந்துட்டார் வந்து கொண்டிருக்கிறார். என்னால் ஜெயராஜ் வந்தால் ஒரு மிகச்சிறந்த எங்களுடைய ஒரு கொடை அவருக்கு திருவாவூர் ஆதீனம் இப்பொழுது கௌரவ பட்டத்தை வழங்கியிருக்குது. நாவலருக்கு வழங்கிய ஆரம்ப நாவலருக்கு நாவலர் என்கின்ற பட்டத்தை வழங்கிய திருவாவூர் ஆதீனம் அவரை கௌரவித்து பட்டத்தை வழங்கியதை பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட இந்த யாழ்ப்பாணத்திலே தமிழ் கல்வியையும் தமிழ் மொழியையும் நாங்கள் சிறப்பாக பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை இந்த தமிழ் சங்கங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய தமிழ் சங்கங்களிலே ஊர்தோறும் சங்கம் வரலாம், கிராமந்தோறும் சங்கம் வரலாம், ஒரு பிழையும் இல்லை. ஆனால் அந்த சங்கத்தின் நடவடிக்கைகள் எங்களுக்கு எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை நாங்கள் காட்ட வேண்டும் என்று கூறி ஜெயராஜ் வருகிறாராம். அவரே இந்த நான் கம்பவாரதி கம்பன் கழகம் ஜெயராஜ் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அரங்கிலே அவரை வருக வருக என்று வரவேற்று ஜெயராஜ் அவர்களுடைய வருகையினாலே நாம் எல்லோரும் பூரித்தோம். நீண்ட காலத்தின் பின் அவருடைய அருமையான சொற்பொழிவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இந்த அரங்கத்திலே மகாபாரத கதையிலே மிகவும் உச்ச நிலையை அடைந்த மகுடவங்கம் என்ற நாடகமும் இந்த அரங்கை அலங்கரிக்க இருக்கின்றது. இதுவரை சிந்திக்க சீரிக்க சிரிக்க தனது சொற்பொழிவுகளால் அள்ளி அள்ளி எம்மை மகிழ்வித்த சிவலிங்கராஜா அவர்களுக்கு இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு கௌரவிப்பு நிகழ்வு நிகழும், அதனைத் தொடர்ந்து
கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுடைய சொற்பொழிவினை நாங்கள் எதிர்பார்ப்போம். சான்றோர் கௌரவிப்பு நிகழ்விலே இசை கலைமணி சுந்தரமூர்த்தி ஐயர் வரதராஜ சர்மா அவர்களை முதலிலே இன்றைய நம்ம தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருடா வருடம் நாங்கள் கலைஞர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வை நடாத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே எமது பிரதேசத்துக்கு எமது இந்த வலிகாமம் பிரதேசத்துக்கு முதன் முதலிலே கலைகளை வளர்த்த இடமான மாவட்டபுரம் பகுதியில் ஒரு முத்தமிழ் சங்கம் நடைபெற்றது. இந்த கோயிலை கட்டியவர்கள் சோழர்கள். சோழர்களோடு வந்த சோழர்கள் இந்த பிரதேசத்திலே கலை வளர்த்தவர்கள். அந்த வகையிலே நமது தமிழ்ச்சங்கம் வருடா வருடம் வழங்குகின்ற இந்த விருது மாரபூர்வீகம் விருது என்று பெயர் எமது சங்கத்தால் சூட்டப்பட்டு இது வருடா வருடம் வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே இந்த வருடம் மூன்று கலைஞர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அவர்களை மாரபூர்வீகம் விருது வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். சர்மா சிவத்திரு வானா குமாரசுவாமி ஐயா கலாபூஷணம் செல்லத்துறை ராசா ஆகியோர்கள் இப்பொழுது கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இசைக்கலமணி சுந்தரமூர்த்தி ஐயர் வரதராஜ சர்மா அவர்கள் எமது பிரதேசத்திலே நிறைந்த மாணவர்களை இசை வல்ல மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர் சங்கம் அமைத்து அந்த தமது வாரிசுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிவத்திருவானா குமாரசுவாமி ஐயா அவர்களை சொல்ல வேண்டுமென்றால் காதினிக்க செவியினிக்க இசையோடு கூடி அருமையான சொற்பொழிவு நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி எம்மை மகிழ்விக்கின்ற பேரறிஞர் சிவத்திருவானா குமாரசுவாமி ஐயா அவர்கள். கலாபூஷணம் செல்லத்துறை ராசா அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் மிகுந்த ஒரு கலைஞர். இவர் மோர்சிங் கலையிலும் வல்லவர். தாமே மோர்சிங்கை உருவாக்கி அந்த மோர்சிங்கை வாசித்து ராதாகிருஷ்ணன் போன்ற மிகப்பெரிய கலைஞர்களோடு அந்த மோர்சிங்கை வாசித்து எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தவர். ஒரு அருமையான அற்புத கலைஞர். ஆகவே இத்தகைய தெல்லிப்பளை ஊர் தந்த இந்த பெருங்கலைஞர்களை கௌரவிப்பது இந்த தெல்லிப்பளை தமிழ் சங்கத்தினுடைய பெரியதொரு மகிழ்வுக்குரிய விடயம். இந்த தமிழ்ச் சங்கம் இவர்களை கௌரவிப்பதனால் பெருமை பெறுகிறது. மூன்று கலைஞர்களுக்கும் ஒரே நேரத்தில் கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. தமிழ்துறை ஆய்வாளர் சிவலிங்கராஜா அவர்களையும் கம்பவாரதி கம்பன் கழக அமைப்பாளர் ஜெயராஜ் அவர்களையும் செஞ்சொற் செல்வர் ஆர் திருமுருகன் ஐயா அவர்களையும் இன்றைய சான்றோர் கௌரவிப்பை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக இசைக்கலமணி சுந்தரமூர்த்தி ஐயர் வரதராஜ சர்மா அவர்களுக்கு கம்பன் கழகம் ஜெயராஜ் அவர்கள். பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து சிவத்திருவானா குமாரசுவாமி ஐயா அவர்களுக்கு இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் தமிழ்துறை ஆய்வாளர் பேராசிரியர் சிவலிங்கராஜா அவர்கள் கௌரவிப்பார்கள்.
அதனைத் தொடர்ந்து தெல்லிப்பளை துர்க்காதேவி தேவஸ்தான தலைவர் செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆரதிமுருகன் அவர்கள், கலாபூசணம் செல்லத்துறை ராசா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க இருக்கின்றார்கள். பேரறிஞர்கள், கலை ஞானிகள் சங்கமம் நடைபெற்றது இங்கிதமாக இருக்கிறது இந்த பொழுது. சபையோர் அங்கே ஒரு தரம் கரகோஷம் எழுப்பி பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தெல்லிப்பளை தமிழ் சங்கத்தின் இனிய நிகழ்வுகள் மிகவும் இங்கிதமாக, சிறப்பாக, மங்களகரமாக நடைபெற்றன. இன்று இந்த சான்றோர்கள், கௌரவிப்பிலே கலந்து கொண்ட சான்றோர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அவர்களை மீண்டும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய துறந்தார்த்தம் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவச்சாரியார் ஐயா அவர்களுக்கு திருவடி பணிந்து என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்கும் நட்புக்கும் உரிய செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆர். திருமுருகன் அவர்களே, தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தினை நடத்தி வரக்கூடிய பெருமக்களே, சபையிலே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்து எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். திடீரென்று இந்த தமிழ்ச்சங்க நிகழ்விலே கலந்து கொள்ளுகிற ஒரு பெருவாய்ப்பை ஆண்டவன் கொடுத்தான். தெல்லிப்பளை என்பது ஏதோ வகையில் எங்களுக்கு ஒரு உறவான ஊர். முன்பு அன்னை துர்க்கா துரந்திரி அவர்கள் இங்கே இருந்து அருட்பணிகள் செய்த காலத்திலே அவர்கள் ஒரு தாய் போல என்னை போற்றுவார்கள். அதனாலே இந்த ஊரிலே ஒரு உறவு இருந்தது. அதற்கு பின்பு அவருடைய இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி ஆர். திருமுருகன் அவர்கள் இந்த ஊரை சார்ந்த என்னுடைய நெருங்கின நண்பன் பாலேந்திரன் அவர்கள் எங்கள் என்னுடைய எந்த முயற்சியிலும் என்னோடு கூட நிற்பவர். இப்படி இந்த ஊரோடு எனக்கு நெருங்கின தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே இன்றைய இந்த தமிழ்ச்சங்க விழாவிலே கலந்து கொள்ள கிடைத்திருக்கிற வாய்ப்பை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். ஊர்தோறும் தமிழ்ச்சங்கங்கள் அமைத்து தமிழ்ப்பணி செய்ய வேண்டும் என்று நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய பெரும்புலவர்கள் எல்லாரும் சொல்லி வந்தார்கள். தமிழ்ச்சங்கம் எதற்கு தேவை என்ற ஒரு கேள்வியை பல பேர் நம் முன்னே எழுப்புகிறார்கள். ஏன் தமிழ்ச்சங்கம் தேவை? கூட்டுறவு சங்கம் இருந்தால் அரிசி கிடைக்கும். இப்படி ஏதோ ஒவ்வொரு சங்கத்தினாலும், ஒவ்வொரு வயோதிபர் சங்கம் இருந்தால், ஓய்வூதிய சங்கம் இருந்தால் ஏதோ பயன் கிடைக்கும். தமிழ்ச்சங்கத்தினாலே கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மனுக்குலம் மிக ஆபத்தான ஒரு இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதாக உலக அறிஞர்கள் கருதுகிறார்கள். என்றைக்கும் இல்லாத வகையிலே பஞ்சபூதங்கள் நம்மோடு போர் தொடுக்க ஆரம்பித்திருக்கின்றன. நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்திலே பூமி அதிர்ச்சி என்றாலோ அல்லது கடல் பொங்குகிறது என்றாலோ எப்போவாவது நடக்கிற ஒரு செய்தி, எத்தனையோ வருடத்துக்கு ஒரு வருடம் கேள்விப்படுவோம், ஒரு எரிமலை வெடித்தது, ஒரு இடத்திலே நில அதிர்ச்சி வந்தது என்று கேள்விப்படுவோம். இன்றைக்கு
பூமி அதிர்ச்சி என்பது அன்றாடம் எதிர்பார்க்கிற ஒரு சம்பவமாக மாறிவிட்டது. தொலைக்காட்சியை திறந்தால் அங்கு பூமி அதிர்ச்சி வந்தது, இங்கு பூமி அதிர்ச்சி வந்தது என்று பூமி அதிர்ச்சி இயல்பாக போய்விட்டது. நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையிலே கேள்விப்படாத ஒரு சொல் சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமாகியது, சுனாமி என்று ஒரு சொல். கண்மூடி கண் திறப்பதற்குள்ளே லட்சக்கணக்கான உயிர்கள் மடிந்து விட்டன. நாங்கள் கடலுக்குள்ளே போய் உயிர்களை கொண்டு கொண்டிருந்தோம். கடல் ஒரு நாள் வந்தது லட்சக்கணக்கிலே பேர் அழிந்து போய்விட்டோம். இது ஒன்னொரு பக்கம். காற்றினாலே வருகிற அழிவு என்பது மறு ஒரு பக்கம். நாங்கள் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளிலேயே இன்றைக்கு நடக்கிற செய்திகளை கண்கூடாக காணுகிறோம். பெரும் புயல் வந்து தேசத்தையே அழிக்கிறது. அப்போ நிலத்திலே இருந்து நமக்கு எதிர்ப்பு, நீரிலே இருந்து எதிர்ப்பு, காற்றிலே இருந்து எதிர்ப்பு, அக்கினி எங்கு பார்த்தாலும் காட்டுத்தீ. பெரிய அளவிலே காட்டுத்தீகள் வந்து லட்சக்கணக்கானவர்கள் மடிகிறார்கள் என்று செய்தி அறிகிறோம். அப்போ நெருப்பு நம்மை எதிர்க்கிறது. மிச்சமாக இருந்தது ஆகாயம் ஒன்றுதான் பஞ்சபூதங்களிலே, அதுவும் நம்மை அடிக்க ஆரம்பித்து விட்டது. சென்ற ஆண்டிலே இருந்து ரஷ்யாவிலே திடீரென ஆகாயத்திலே இருந்து பெரும் எரிகற்கள் விழுந்து பேரழிவை ஏற்படுத்தியது. எத்தனையோ அணுகுண்டுகள் வெடித்ததற்கு சமமான சக்தியை அந்த எரிகற்கள் விழுந்த பொழுது அங்கே உண்டானது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அங்கே வாழ்ந்த மக்கள் சொல்கிறார்கள், உலகத்தினுடைய அழிவு தொடங்கிவிட்டது என்று நினைத்தோம் என்று அவர்கள் பயந்து சொன்ன செய்திகளை நாங்கள் படிக்கிறோம். அப்போ நிலம் எதிர்க்கிறது, நீர் எதிர்க்கிறது, ஆகாயம் நெருப்பு எதிர்க்கிறது, காற்று எதிர்க்கிறது, ஆகாயம் எதிர்க்கிறது, பஞ்சபூதமும் நம்மை எதிர்க்க தொடங்கிவிட்டது. என்ன காரணம்? இந்த பஞ்சபூத எதிர்ப்பை எப்படி நிறுத்தலாம் என்பது பற்றி நாம் யாரும் சிந்திப்பதில்லை. இன்றைய உலகம் என்னாகிவிட்டது என்றால் அழிவுகளை வரவிடுவது, வந்த பிறகு அந்த அழிவுக்கு என்ன சமாதானம் செய்வது, யாருக்கு என்ன உபகாரம் செய்வது என்பது பற்றி சிந்திப்பதுதான் இன்றைக்கு அறிவாகிவிட்டது. அழிவு வருவதற்கு முன்பு தடுப்பது என்கின்ற எண்ணம் இன்றைக்கு இல்லை. இந்த பஞ்சபூதங்கள் நம்மோடு அந்த காலத்திலே நம்முடைய பெரியவர்கள் பெயர் வைத்தார்கள், பூதங்கள் என்று பெயர் வைத்தார்கள். அச்சத்தை தருவன என்று அர்த்தம். இவ்வளவு விஞ்ஞானம் படந்து விட்டது, செவ்வாய் கிரகத்துக்கு போய்விட்டோம், அங்கே போய்விட்டோம், இங்கே போய்விட்டோம் என்றெல்லாம் வியந்து கொள்கிறோம். நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு கடல் பொங்குவதை ஒரு சில வினாடிகள் நடந்த ஒரு சம்பவத்தை நம்முடைய விஞ்ஞானத்தாலே ஒன்றும் பண்ண முடியவில்லை. விஞ்ஞானம் தெரிந்து கொண்டிருக்க இந்த உலகம் முழுவதும் செய்மதியினுடைய கண்களுக்குள்ளே இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் ஒரு சுனாமி வந்து இத்தனை லட்சம் மக்களை விழுங்கி விட்டு போனதை நம்மாலே தடுக்க முடியவில்லை. ஒரு புயலை தடுக்க முடியவில்லை. ஒரு எரிமலை பொங்குவதை தடுக்க முடியவில்லை. இயற்கையோடு எந்த அறிவாலும் நாம் போராட முடியாது. இதை முதலிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஏன் பஞ்சபூதங்கள் நம்மை எதிர்க்க தலைப்படுகின்றது என்றால், நாம் எல்லோரும் இயற்கைக்கு மாறாக நடக்க தலைப்பட்டு விட்டோம். அதுதான் முக்கியமான காரணம். தயவு செய்து இதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இன்றைய அறிவு வளர்ச்சி என்பது என்னாகிவிட்டதென்றால், இயற்கையோடு முரண்படுவதுதான் இன்றைக்கு அறிவு வளர்ச்சி. அப்படி ஆகிவிட்டது. எல்லோருமே இயற்கையோடு முரண்பட்டு நடக்கிறோம், ஏதோ வகையிலே நடக்கிறோம். ஒருவரும் இன்றைக்கு தர்ம நிலையிலே வாழ முடியவில்லை. மணிவாசகர் அன்றைக்கு பாடினார், சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவன்றி நான் வாழ்கிறேன் என்று மணிவாசகர் பாடினாரே, அந்த வாழ்க்கையினுடைய உச்சம் இன்றைக்கு நாங்கள் தொட்டிருக்கிறோம். சீலம் இல்லை, ஒழுக்கம் பற்றி யாருக்கும் கவலை இல்லை, நான் ஒழுக்கவான் என்று சொல்ல யாருக்கும் துணிவில்லை. இங்கே பாருங்கள், நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, நகைச்சுவையாகத்தான் சொல்வதுண்டு. இப்போ என் தோற்றத்தை பார்த்தால் ஒரு நல்ல மனுஷன் என்று என்னை நீங்கள் நம்புவீர்கள். நம்ப வேணும். இப்போ நான் கேட்குறேன் உங்களிடம், நான் சிகரெட் குடிப்பேனா? உங்களிடம் நான் கேட்குறேன், நான் சிகரெட் குடிப்பேனா? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நான் சாராயம் குடிப்பேனா? உங்களிடம் கேட்குற கேள்வி. மூன்றாவது, நான் பெண்களை கண்டபடி பார்ப்பேனா? இந்த மூன்று கேள்விக்கும் என்ன பதில்? என் தோற்றத்தை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள், சீச்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடிய ஆளா, அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த மூன்றையும் நான் செய்கிறேன். நான் பொய்யாக சொல்வதாக நினைக்காதீர்கள், உண்மையாகவே சொல்கிறேன், நான் இந்த மூன்றையும் செய்கிறேன். உடனடியாக ஆளை இறக்கும் மேடையால் இவனை போய் ஒரு பெரிய மனுஷன் ஏற்றினோமே, இந்த மூன்றையும் செய்கிறேன் என்று சொல்கிறார் என்றால், இந்த மூன்றையும் செய்யாதவர்கள் இன்று உலகத்தில் இல்லை. நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறுகிறேன், எனக்கு பின்னாலே இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறான், முன்னாலே இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறான், பக்கத்தில் இருக்கிறவன் குடிக்கிறான், நான் மட்டும் குடிக்காமல் இருக்கிறேன். சிகரெட் குடிப்பது என்பது என்ன?
அந்த புகையை உள்வாங்குவது. அவனவன் ஒவ்வொரு சிகரெட் குடிக்கிறான். நான் இவன் மூன்று பேர் சிகரெட்டும் குடிக்கிறேன். நான் சிகரெட் குடிக்காதவன் என்று சொல்ல முடியுமா? நான் கேட்கிற கேள்வி இதுதான். நான் மது குடிக்காதவன் என்று சொல்ல முடியுமா? இன்றைக்கு நாம் குடிக்கின்ற விரும்பி குடிக்கின்ற கொக்கோ கோலா அதிலேயே போட்டிருக்கிறார்கள், அதில் இத்தனை வீதம் மது. நான் குடிக்கிற இருமல் டொனிக்காகட்டும் அல்லது வேறு எந்த டொனிக்காகும் அந்த போத்துள்ளே அடிக்கிறான், இத்தனை வீதம் மது. மதுவே 100 வீதம் குடித்தால் என்ன, 50 வீதம் குடித்தால் என்ன, 25 வீதம் குடித்தால் என்ன, குடிக்கிறேன் என்பது உண்மை. இது நான் குடிக்காத, நான் எந்த கோகோ கோலா குடித்ததில்லை, ஒரு கூல்ட்ரிங்க் குடித்ததில்லை, நான் டொனிக் குடிக்கவில்லை என்று சொல்ல எவனுக்கு துணிவு இருக்கிறது? பெண்களை பார்க்கிறாயா என்று கேட்டால், இன்றைக்கு ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளேயும் தொலைக்காட்சி வந்தது போய் ஒவ்வொருவர் அறைக்குள்ளேயும் வந்துவிட்டது. எந்த நேரம் தட்டினாலும் ஆரோ ஒருத்தி ஆடிக்கொண்டு நிற்கிறாள். இது நிதர்சனம், நான் சொல்வது பொய் இல்லை. அது நான் சாமியாகட்டும் அவன் மூத்தியுள்ளவனாகட்டும் தொலைக்காட்சியை நான் திறக்காமல் இருக்க முடியுமா? இல்லாட்டி திறக்கையே சிவபெருமான் வர்ற மாதிரி நான் திறக்க முடியுமா? திறந்து வந்தால் அந்த காட்சி வருகிறது. அப்போது நான் விரும்புகிறோ விரும்ப இல்லையோ என் கண்ணுக்கு அந்த காட்சி வருகிறது. இதுதான் இன்றைய வாழ்க்கை ஒழுக்கம். நான் நல்லவனாக இருக்க நினைத்தாலும் இன்றைய கலியுகம் என்னை நல்லவனாக இருக்க விடுவதில்லை. ஒவ்வொன்றிலும் இயற்கையோடு மோதுகிறோம், இயற்கையோடு மோதுகிறோம். நம்முடைய பேராசை நம்மை இயற்கையோடு மோத வைக்கிறது. உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காய் எந்த அளவில் இருக்க வேணும், இயற்கை என்ன. கத்திரிக்காய் இவ்வளவு காலம் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக கத்திரிக்காய் சாப்பிட்றோம், கத்திரிக்காய் இந்த அளவு. நான் லண்டனுக்கு போனால் அமெரிக்காவுக்கு போனால் கத்திரிக்காய் ஒரு பூசணிக்காய் சைஸில் இருக்குது. இங்கேயும் வர ஆரம்பிச்சுடுது. இப்போ பப்பா பழம் தெரியுமில்ல, முந்தி பப்பா பழம் இப்படி இருக்கும், இப்போ பப்பா பழம் ஒவ்வொன்றும் எந்த சைஸில் இருக்குது. எப்படி சாத்தியம்? உண்மை இல்லாமல் பொய்களை உருவாக்குகிறோம், அதை அறிவு வளர்ச்சி என்று நினைக்கிறோம். இன்றைக்கு ரொம்ப விருத்தியாக நாங்கள் சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுகிறது விதை இல்லாத திராட்சை, விதை இல்லாத மாதுளை, இதுக்கு விலை அதிகம். இந்த இதில் இருக்கிற ஒரு கொச்சைத்தனம் நமக்கு புரிகிறதா? விதை இல்லாமல் ஒரு பழம் இருக்கலாமா? நான் அது சொல்லப்படாது மேடையில். ஒரு மனுஷனை அப்படி நினைச்சு பாருங்கள், அது உயர்ந்த விஷயமா? தாழ்வுக்கு விலை கொடுக்கிறோம், தாழ்வுக்கு விலை கொடுக்கிறோம். இயற்கையோடு முரண்படுவதுதான் இன்றைக்கு வாழ்க்கை. கடவுள் ரொம்ப அழகா வச்சான் பாருங்க, இவ்வளவு நேரம் நீ வேலை செய், அதுக்கு நான் உனக்கு வெளிச்சம் தருகிறேன். அப்ப பகல் நேரம் சூரியனை வைத்தான், வெளிச்சம் தந்தான். இவ்வளவு நேரம் வெளிச்சம் வேலை செய்து விட்டாயா, இனி நீ ஓய்வடைய வேண்டும், உனக்கு நான் அதுக்கு ஒழுங்கு செய்து தருகிறேன், சூரியனை அணைக்கிறேன், நீ ஓய்வு ஓய்வெடு. அப்போ வெளிச்சம் உள்ள நேரத்திலே வேலை செய்வது, வெளிச்சம் இல்லாத நேரத்திலே தூங்குவது என்பது இயற்கை. இன்றைக்கு என்ன செய்கிறோம்? வெளிச்சம் போகிற நேரத்தில் லைட் எல்லாம் போட்டு ராராவா முழிச்சிருக்கிறான், டிவியை போட்டு அமர்த்துறான். வெளிச்சம் போய்விட்டது, அப்போ நீ ஓய்வெடுக்கத்தானே வேணும். போய்விட்டு சரி, அப்போ உனக்கு ஓய்வே தேவையில்லை என்றால் சூரியன் வந்தவொடனே கேட்டினா போட்டுட்டு படுக்கிறான். இயற்கை. பிறகு சொல்கிறான் லைட் பில் கூட்டிட்டு, லைட் பில் கூட்டிட்டு. லைட் பில் என்னப்பா, கடவுளே உனக்கு சும்மா லைட் தந்திருக்கிறார், 6 மணி மட்டும் நல்லா வேலை செய். பழைய காலத்தினுடைய மூதாதையர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், 6 மணி மட்டும் வேலை, 6 மணிக்கு பிறகு ஒரு சின்ன விளக்கு, அந்த பூச்சி புழுக்கள் வந்தால் தட்டுறதுக்கு, 6 மணிக்கு சாப்பிட்டு படு. 6 மணிக்கு பிறகு என்ன வேலை? இரவு நேரத்திலே ஒரு ஊர் விழித்திருக்கிறது என்றால் அந்த ஊர் ஒழுக்கக்கேடான ஊர் என்பதற்கு அதை விட வேறு ஒரு அடையாளம் தேவையில்லை. பொற்கை பாண்டியன் என்று ஒருவனுடைய கதையை நாங்கள் படிக்கிறோம் இலக்கியத்திலே. பொற்கை பாண்டியன் இரவிரவாக தன்னுடைய ஊரிலே எல்லாரும் சரியாக இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு செல்வானான். அப்படி அவன் பார்க்க சென்ன பொழுது ஒரு நாள் ஒரு வீட்டிலே ராத்திரி 12 மணிக்கு அவன் மாறு வேஷத்திலே வருகிறான். ஒரு வீட்டிலே விளக்கெரிகிறது. பாண்டியனுக்கு பெரிய தலையடியாக போய்விட்டது. என்ன இந்த சாமம், 12 மணிக்கு ஒரு வீட்டிலே ஏன் விளக்கெறிவான் பாருங்கள். அந்த நாட்களிலே அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு 12 மணிக்கு விளக்கெறியாவிட்டால் தான் பிரச்சனை. 12 மணிக்கு வீட்டிலே விளக்கெறிகிறதை ஏன் விளக்கெறிவா வேண்டும்? ஒழுங்காக வாழ்க்கை நடத்தினால் நல்ல வேலை செய்து சாப்பிட்டு மகிழ்ந்து படுக்க இரவிலே படுத்திருக்க வேண்டும். வெளிச்சம் இருக்கிறது என்றால் அந்த வீட்டிலே ஏதோ ஒரு ஒழுக்கை இனம் இருக்கிறது. இதை அறிய வேணும் என்று பாண்டியன் போய் பார்க்கிறான். ஒளிந்து நின்று கேட்கிறான், அரசனுக்கு அதுக்கு உரிமை உண்டு கேட்கிறான். அங்கே பார்த்தால் ஒரு கல்யாணம் கட்டின புது கணவன் மனைவி. கணவன் அடுத்த நாள் உத்தியோகத்துக்காக வெளிநாடு போக போகிறான். அப்பவும் இந்த வருத்தம் இருந்திருக்குது. வெளிநாடு போக போகிறான் மனைவி. இவன் போக போகிறானே என்ற கவலையில் அன்றைக்கு தூங்கவில்லை. கணவனை அரைச்சிட்டு எப்போ வருவீர்கள், எத்தனை நாளில் வருவீர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அதனாலே விளக்கெறிகிறது. இந்த பாண்டியன் இதை கேட்கிற பொழுது அந்த கணவன் சொன்னான், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே,
நீங்கள் என்ன நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீர்கள், நான் தானே தனியே, எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை என்றால் இவள், இவன் சொன்னான், கணவன் சொன்னான், அம்மா அப்பா இல்லாட்டே நம்ம ராசா இருக்கிறார். எப்படி ஒரு காலத்து நாடு இருந்திருக்கிறது, இனம் இருந்திருக்கிறது பாருங்கள். இப்போ ராசா இருந்தால் தான் பிரச்சனை. நம்ம ராசா இருக்கிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என்றான். இந்த ராசாவுக்கு பாண்டியனுக்கு பெரிய சந்தோஷம். நினைக்கிற கொளரோ ஏற்றிருப்பான், என்னிலே இந்த மக்கள் இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். உடனே அவன் முடிவு செய்தான், இவன் போய் வரும் மட்டும் இந்த பெண்ணை நான் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொற்கை பாண்டியன் என்று அவனுக்கு பெயர். முடிவு செய்து கொள்கிறான். அடுத்த நாள் வருகிறான் ஊர்வலத்துக்கு. இவன் கணவன் போயிருப்பான், இந்த பெண் என்ன செய்கிறாளோ பார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த வீட்டுக்கு வந்தால் அன்றைக்கும் விளக்கெறிகிறது. கணவன் முதல் நாள் போக போகிறான், விளக்கெறிந்தது சரி. இன்றைக்கு கணவன் இல்லாத நேரத்தில் இந்த வீட்டிலே ஏன் விளக்கெறிவான், ஏதோ பிழை நடக்கிறது போல் இருக்கிறதே பாண்டியன் நினைக்கிறான். எந்த ஒழுக்கத்திலே நம் இனம் வாழ்ந்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். இந்த நேரத்தில் கணவன் இல்லாத வீட்டிலே ஏன் விளக்கெறிவான், நான் பார்க்க வேண்டும், அவன் என்னை நம்பி சொல்லிவிட்டு போயிருக்கிறான் என்று இவன் போய் பார்க்கிறான். உள்ளே இருந்து ஒரு ஆடவனும் பெண்ணும் பேசுகிற குரல் கேட்கிறது. இவனுக்கு கோபம் வந்தது. கணவன் இல்லாத நேரத்தில் இந்த நேரத்தில் என்ன ஒரு ஆம்பளைக்கு வேலை, அந்த வீட்டிலே ஆம்பளை குரல் கேட்கக்கூடாது, அவள் ஒருவரும் இல்லாத நேரத்தில் என்று நினைச்சு கதவை தட்டினான். தட்டின உடனே யார் அது என்று சத்தம் கொஞ்சம் வலிமையாக கேட்டது. அப்போ தான் தெரிஞ்சது புருஷன் தான் பேசுகிறான். அவன் ஏதோ பிளேனுக்கு போய் பிளேன் கேன்சல் ஆகிட்டது போலக்கு திரும்பி வந்துட்டான். இது அந்த சந்தோஷத்தில் இன்றைக்கு இவள் தூங்கையில்லை, நேற்று போனான்ன்ற கவலையில் தூங்கையில்லை, சந்தோஷத்தில் இன்றைக்கு தூங்கையில்லை, இது தெரியாமல் இவன் தட்டிட்டான். இப்போ கதவை திறக்க புருஷன் வர்றான், கதவை திறக்க புருஷன் வர்றான், வழியில் ராசா. ராசா பாடு பெரிய சங்கடமாக போச்சுது. என்னென்றால் அந்த பெண்ணினுடைய ஒழுக்கத்தை காப்பாற்றுவதாக போய் நானே கெடுத்ததாக போகிறதே. இப்போ ராசா வந்து இவன் வந்து கதவை திறக்கிறான், மாறு வேஷத்தில் தான் ராசா நிற்கிறான். வெளியில் ஒரு ஆம்பளை நின்றால் இவன் என்ன நினைப்பான், ஓஹோ இன்றைக்கு நான் இல்லைன்ட்டு யாரையாவது வர சொன்னியா, அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வந்து விடுமே, இல்லை நான் தான் ராசா என்று சொன்னால் கூட ஓஹோ ராசாவே இப்போ தொடங்கிட்டாரான்னு நினைப்பான். அப்போ என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை. இவன் என்ன செய்தான், எப்படியாவது ஏதாவது இதுக்கு ஒரு மாற்று செய்யணும், அவனது வினாடியிலே இவன் புத்தி வேலை செய்கிறது. என்ன செய்யலாம் என்று நினைத்து பார்த்தான். பேசாமல் ஓடி விடலாமாண்டா ஓடினாலும் அப்போ ராவல யாரோ வந்து தட்டியிருக்கானே, யார் தட்டினான்னு இவன் திருப்பி தொடங்குவான், குடும்பம் குழம்பிப்போம். இவனுக்கு டக்குன்னு ஒரு புத்தி ஒன்று வந்தது. என்ன செய்தான், கட கட கடன்று அந்த வீட்டுக்கு மதிலால் பாஞ்சான், அடுத்த வீட்டை தட்டினான், அடுத்த வீட்டை தாண்டினான், அடுத்த வீட்டை தட்டினான், எல்லா கதவையும் தட்டிட்டு போயிட்டான். இப்போ இவன் வெளியில் வந்து பார்த்தான், ஒருத்தரையும் காண இல்லை, பக்கத்து வீட்டை லைட் போடுபடுது. என்னென்று கேட்டான், அங்கே இங்கேயும் ஆரோ கதவை தட்டிட்டு போனான், அடுத்த வீட்டு லைட் அங்கேயும் கத்துட்டான். ஓஹோ அப்போ ஆரோ ஒரு வம்பன் வந்து எல்லா வீட்டையும் தட்டிட்டான், பொம்பளை தப்பிட்டாள். இதுக்கு மிஞ்சின கதை என்னன்றதை பிறகு திருமுருகன் சொல்லுவார். நான் சொல்ல வந்த விஷயம் அதுவல்ல. ஒரு இரவிலே ஒரு வீட்டிலே விளக்கெறிகிறது என்பது ஒரு காலத்திலே ஒழுக்கக்கேடாக கருதப்பட்டது நம் இனத்திலே. இன்றைக்கு இரவு தான் எங்களுக்கு பகல், பகல் தான் இரவு. என்ன, இயற்கையோடு முரண்படுகிறோம், இயற்கையோடு முரண்படுகிறோம். எல்லாவற்றிலும் இயற்கை முரண்பாடு, சாப்பாட்டிலே முரண்பாடு, காற்று நஞ்சாகி போய்விட்டது, காற்று நஞ்சாகி விட்டது. கார் ஓடுகிறோம், பான ஓடுகிறோம், பஸ் ஓடுகிறோம், இதெல்லாம் வளர்ச்சி என்கிறோம், அத்தனை புகையும் இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறோம். இன்றைக்கு வீதிகளிலே இடமில்லாமல் வாகனங்கள், அதை ஒரு பெருமையாக கருதுறோம், பென்சில் போகிறேன், அதில் போகிறேன், A40 போகிறேன், அதில் மண்ணாங்கட்டியில் போகிறேன், எல்லாத்திலும் போகிறான். ஏ சும்மாவா போகுது, பெட்ரோல் அடித்து அடித்து புகை அடிக்குது, சும்மா புகை அடித்தா வாழைப்பழம் பழுத்து போகுது, இத்தனை புகை அடித்தா நீ பழுக்க மாட்டியா. இதுதான் நிலை. காற்று நஞ்சாக்கி விட்டோம். குடிக்கிற தண்ணி அது இங்கே சொல்லவே வேண்டாம், ஏற்கனவே ஊறுது, ஏற்கனவே ஊற ஆரம்பித்து விட்டு தண்ணி. நீங்கள் சொன்னால் இதனுடைய ஆபத்துக்கள் நான் விளங்கவில்லை, நான் நகைச்சுவையாகவும் சொல்லுகிறேன், சீரியஸாகவும் சொல்லுகிறேன். நான் அண்மையிலே குடியாத்தம் என்ற ஊருக்கு இந்தியாவில் பேச போனேன். அங்கே நான் ஒரு வீட்டிலே தங்கினேன். அந்த வீட்டில் சொன்னார்கள், அந்த வீட்டிலே ஒரு இளைஞன், அவன் ஒரு அக்கௌண்டன், அவன் சொல்கிறான், தான் இளைஞனாக அதாவது படிக்கிற காலத்திலே அந்த வீட்டிலே அந்த ஊரிலே குழாய் கிணறு போட்ட பொழுது 30 அடியிலே தண்ணி எடுப்பார்களாம். எத்தனை வருஷம் வித்தியாசம், ஒரு 20 வருஷம் வித்தியாசம் சொல்கிறேன். 30 அடியிலே தண்ணி எடுப்பார்களாம். இப்போ அது இல்லை சார் என்றான். நான் என்ன அப்போ எப்படி உங்கள் ஊரில் இப்போ எப்படி எத்தனை அடியில் வருதுன்னு கேட்டால் சொல்கிறேன், 1200 அடியில் தானே இப்போ குழாய் தண்ணி வருது. நிலத்தண்ணி இறங்கி கொண்டே இருக்கிறது நிலத்துக்கு கீழே. அதை பற்றி கவலைப்பட இன்றைக்கு ஒருவரும் இல்லை, அதை பற்றி கவலைப்பட ஒருவரும் இல்லை. இன்றைக்கு தண்ணி இருக்கிறது வாழ்க்கை, நாம் சந்தோஷம். அப்போது காற்றை நஞ்சாக்கி விட்டோம், தண்ணீரை நஞ்சாக்கி விட்டோம், உணவு முழுவதும் நஞ்சு. நஞ்சடிக்காத ஒரு மருந்து உண்டா, நீங்கள் மரக்கறியை வாங்கி பாருங்கள், எல்லாம் வெள்ளை வெள்ளையாக படந்து கிடக்குது. கிருமி அது கொள்ளுதுண்டா, உன்னை கொல்லாதா? எல்லா இடத்துலையும் நஞ்சு, நஞ்சையே நாம் ஒரு இயல்பாக்கி விட்டோம்.
அதில் என்ன, அதில் விளையாட்டு என்னவென்று கேட்டால், அந்த நஞ்சுக்கு சேர்த்த கிருமி இருக்கிறதே, அந்த கிருமி இப்போ நஞ்சுக்கு பழகி புதுசாக வந்துட்டுது. நீங்கள் நினைக்காதீங்க இந்த பரிசோதனை சாலையெல்லாம் நமக்கு தான் இருக்குது, விஞ்ஞானிகள்லாம் நமக்கு, அவைகளுக்கும் இருக்குது. டிடிடி பவுடருக்கு செத்த எறும்பெல்லாம் இப்போ எழும்பி நின்று அதில் நின்று விளையாடுது. நுழம்பத்திரி கொழுதி வச்சா அது அதில் வந்து நின்று தான் இப்படி ரெஸ்ட் எடுக்குது. என்னென்றால் அதெல்லாம் அதுக்கு பழகி விடுகிறது. அதுக்கு சொல்லுகிறார்கள் இன்றைக்கு விஞ்ஞானிகள், ஒரு எறும்புக்கோ ஒரு கொசுவுக்கோ வாழ்க்கை 7 நாள். அப்போ அது 7 தலைமுறை கடப்பதற்கு அதுக்கு ஒரு 49 நாள் போதும். அதிலே 7 தலைமுறையிலே இந்த நஞ்சை அது பழகி விடுமாம். நமக்கு 7 தலைமுறையாக 700 வருஷம் வேணும். நான் பழகுவதற்கு 700 வருஷம் எடுக்கிற விஷயம் எறும்புக்கு 7 வாரத்திலே பழகிவிடப் போகிறது. எத்தனை நஞ்சை நீ பயன்படுத்துவாய்? பழைய தோட்டம் செய்தவர்கள் நஞ்சை அடித்தார்கள், எருவு உரத்தை கொண்டு வந்து கெமிஸ்ட்ரி எல்லாம் இந்த கெமிக்கலையா போட்டார்கள். ஒரு இயற்கை ஓட்டம் இருந்தது. மாடு வளர்ப்பான், மாட்டிலிருந்து பால் எடுப்பான், பாலில் மாட்டு சாணத்தை எடுப்பான், அங்கே கொண்டு போய் வயலில் போடுவான், அங்கிருந்து புல் வரும், புல்லை மாட்டுக்கு போடுவான். ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை வட்டம் இருந்தது. இன்றைக்கு என்ன தெரியுமா? எல்லாம் பேராசை பேராசை பேராசை. மாடா மாடு, மாடு எத்தனை போத்தல் பால் கறக்கும்? 3 போத்தல் கறக்கும், 5 போத்தல் கறக்கும், 6 போத்தல் கறக்கும். 45 போத்தல் பால் கறக்கிறதுக்கு மாடை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். இயற்கை இல்லை. என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்ப அண்மையிலே நடந்தது. இப்ப சில காலத்துக்கு முன்பு பிரிட்டிஷிலே நடந்தது என்னவென்று கேட்டால், ஒரு பசுவிலே இருந்து ஒரு நோய் எல்லாருக்கும் பரவ தொடங்கியது. பசுக்களுக்குள்ள முதல் பரவி தொடங்கியது. ஆராய்ந்த பிறகு கண்டுபிடித்து சொன்னார்கள், பசு தீவனத்திலே மாமிசத்தை கலந்து போட்டிருக்கிறார்கள் பால் கறக்க வேண்டும் என்பதற்காக. செத்த மாடுகளே, பசுமாட்டு உணவிலே அது பாலை அதிகம் கறக்க வேண்டும் என்பதற்காக மாமிசத்தை போட்டிருக்கிறார்கள். எவ்வளவு இயற்கை முரண்பாடு! பசு மாமிசம் தின்னுமா? அது தின்னும்படியாக மயக்கி அதுக்கு போட்டார்கள், அது நோய் வாய்ப்பட்டு விட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அறிவினாலே அழிவினுடைய விளிம்பிலே வந்து நிற்கிறது. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்கள், புத்திசாலித்தனம் கூட 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 அழிவு தான் கூடும். மனிதனுக்கு இயக்கத்துக்கு கடவுள் 2 கருவி தந்திருக்கிறார், ஒன்று புத்தி, மற்றது இதயம். இது ரெண்டும் சமப்பட்டு வாழ்க்கை நடக்க வேண்டும். ரெண்டிலே எது கூடினாலும் பிழை. இதயத்தில் புத்தி வேலை செய்யாமல் இதயம் வேலை செய்தால் லூஸ் அர்த்தம். இதயம் வேலை செய்யாமல் புத்தி வேலை செய்தால் அதுவும் ஒரு வகையான லூஸ் தான். இன்றைக்கு அந்த லூஸ் தான் உலகம் முழுவதும் நடந்திருக்கிறது. அமெரிக்காவிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு கோதுமை விளைச்சல் அவர்கள் எதிர்பார்க்காத 100 மடங்கு விளைச்சல் ஏற்பட்டது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கோதுமை விளைத்தார்கள், அது அவர்கள் எதிர்பார்த்ததனுடைய 100 மடங்கு விளைந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதியோப்பியாவிலே பட்டினி கிடந்து ஒரு மக்கள் சாகிறார்கள். நான் அந்த காட்சியை தொலைக்காட்சியிலே பார்க்கிற பொழுது அது இந்த வருந்தி போவேன். இந்த குழந்தைகள் சாப்பாடு இல்லாமல் முழி பிதுங்கி போய் இருப்பார்கள். அவர்கள் இந்த இலையான் மொய்க்கும், கொசு மொய்க்கும், அதை கையால் எடுத்து தட்டக்கூட அவனுக்கு சக்தி இருக்காது, அப்படி நிற்பார்கள். இது ஒரு பக்கம் காட்டுறான். ஒரு பக்கம் 100 மடங்கு அதிகம் கோதுமை. இந்த கோதுமை அதிகம் விளைந்ததும் கேட்டார்கள் அமெரிக்கா அரசாங்கம் அந்த அறிஞர்களை எல்லாம், பொருளாதார அறிஞர்களை கூப்பிட்டு என்ன செய்வது என்று கேட்டு ஒரு பெரிய மீட்டிங் போட்டான். அவன் எல்லாம் என்ன செய்தான் என்றால், இது இந்த பக்கம் பட்டினி, இந்த பக்கம் இவ்வளவு, அவன் எல்லாருமா சேர்ந்து சொன்னான், இவ்வளவு கோதுமையும் சந்தைக்கு போனால் கோதுமையினுடைய விலை குறையும், அமெரிக்கா நெட்டப்படும். ஆகவே விளைந்த கோதுமையினுடைய ஒரு பகத்தை கடலுக்குள்ளே கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்று அந்த அறிஞர்கள் சொன்னார்கள், கொட்டினார்கள். ஒரு பக்கம் பட்டினியை கிடக்கிறான் ஒருவன், இன்னொரு பக்கம் கிடந்த விளைந்த விளைச்சலை கடலிலே கொட்டுகிறான். இதுதான் இன்றைக்கு அறிவு. நான் தயவுசெய்து சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமான அறிவு வளர்ச்சி ஒரு இனத்தை அழிக்குமே தவிர வளர்க்காது. இதய கலப்பில்லாமல் அறிவு வளர்ந்தால் அது அழிவுக்குத்தான் காரணம். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் 2 தேவை என்றார்கள் மக்களுக்கு. 2 தேவை. என்ன தேவை? எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. ரெண்டையும் சமமாக வச்சுக்கொள். இப்போ கண்ணில் நான் கேட்குறேன் உங்களுக்கு, எந்த கண் முக்கியம்? ஏதாவது ஒரு கண்ணை சொல்ல முடியுமா? எனக்கு இடக்கண் தான் முக்கியம், பலக்கண் தான், கையில் சொல்லலாம், கண்ணில் சொல்ல முடியுமா? 2 கண்ணும் சமம் தான். இப்போ எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்றால் ரெண்டையும் சமமாக வளர்க்க வேண்டும். நாங்கள் என்ன தெரியுமோ செய்தோம், அறிவை வளர்த்தோம், உணர்வை மடித்தோம். உணர்வு செத்தே போய்விட்டது இன்றைக்கு. அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவு சண்டை சச்சரவு இதுக்குள்ளே வாழ்ந்தோம். இன்றைக்கு அந்த வாழ்வில் ரொம்ப எல்லாரும் புத்திசாலித்தனத்திலே வாழ பழகி இருக்கிறோம். புத்திசாலித்தனம் எல்லாம் கெட்டித்தனம், காசு இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கை முறை என்ன தெரியுமா? நான் ஒன்று தருவேன், நீ ஒன்று தா, இதுதான் எங்கள் வாழ்க்கை. எனக்கு தெரிய, என்னுடைய தாய் ஊர் சண்டிலிப்பாயன், என்னுடைய தாயாருடைய ஊர், அங்கே நாங்கள் போயிருந்த காலத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏழை குடும்பங்கள், உறவு குடும்பங்கள் தான், ஏழை குடும்பங்கள். காலமையிலே ஒரு ஆட்சி வருவா, காலமையில் வந்து ஒரு சிரட்டை கொண்டு வருவா. எங்கள் அம்மாவுக்கு பேர் குலமணி, குலமணின்னு கூப்பிடுவா. சிரட்டையை நட்டிக்கொண்டு, அப்போ இவ ஏதோ சீனி மா வேண்ட போறேன்ட்டு வந்தா, மனுஷி வந்து என்ன கேட்கும் தெரியுமோ, குலமணி கொஞ்சம் தணல் தான்னு கேட்கும். வீட்டிலே நெருப்பு விட்டுறதுக்கு நெருப்பட்டி இருக்காது, கொஞ்சம் தணல் தான் என்று கேட்டு தணல் வாங்குவார். அப்போ நாங்கள் உடனே என்ன நினைப்போம், ஓ தணல் கூட வசதி இல்லைன்னா அவர் வறுமைப்பட்டவர், அப்போ ஊரில் ஒதுக்கி. அப்படி இல்லை, அவர்களுக்கு ஊரில் சம உரிமை இருக்கும். நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு சித்த வீடு நடந்தால் அந்த வீட்டிலிருந்து பட்டினி பண்டம் வரும். வாங்குகிற உரிமை கொடுக்கறதிலும் இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பெரிய பணக்கார கல்யாண வீடுகள் நான் பார்க்கிறேன், என்ன எழுதுகிறார்கள் என்று கேட்டால், காட்டில் எழுதுகிறார்கள், நாங்கள் பரிசுகள் எதுவும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். கல்யாண வீட்டுக்கு கூப்பிடுற, என்னட்ட பரிசு வேண்ட மாட்டாராம், என்ன கூப்பிடுவாராம், நான் என்ன பிச்சைக்காரனா உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு. அது ஒரு பெருமையாக எழுதுகிறார்கள், நாங்கள் பரிசுகள் ஒன்றும் வாங்கிக் கொள்வதில்லை. எட்ட பைத்தியக்காரா, நீ என்னட்ட பரிசு வாங்காட்டி என்னையும் கூப்பிடுற, நான் என்ன தருவேன்ன்றது வேற விஷயம். உன்ட தகுதிக்கு எனக்கு தர முடியும், நான் ஒரு டம்ளர் தருவேன், வாங்கு. உன்னிட்ட 1000 டம்ளர் இருக்கட்டும், அதோட இந்த டம்ளரையும் கொண்டு வை. உன்னிட்ட டம்ளர் தராமல் நான் உன்னிட்ட ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, முந்தி கல்யாண வீட்டிலே கூட கதைக்கிறணும், முந்தின கல்யாண வீடுகளில் ஒரு வெத்தலை பை தருவார்கள் கடைசியில், அது ஒரு மங்களத்துக்கு கொடுக்கறது. இப்போ அது காசு கடையாளமாக போச்சு. மாப்பிள்ளை பொம்பளைக்கு நாங்கள் கொடுக்குற பரிசை விட சாப்பிட்டுட்டு அவன் பையில் தர்ற பரிசு பெருசாக கிடக்குது. அவன் வெள்ளி பிள்ளையார் போடுறான், அது இது போடுறான், குத்து விளக்கு போடுறான், நானே சும்மாங்கனே ஒரு சின்னனாக தான் ஒன்று ஒன்றே கொடுத்தனான், எனக்கு சாப்பாடும் போட்டு இதையும் தர்றான். இப்போ நான் சொல்கிறது அதுவல்ல, இப்போ நீ எனக்கு புரியவில்லை பாருங்கள், நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன், புரியவில்லை. இதை போட்டால் முந்தி எங்கள் சனம் ஏழச்சனம்னாலும் சிலதுகளில் ரொம்ப கடுமையாக இருக்கும். நான் ஒன்று தருவேன், நீ தா, அப்படி தான் கேட்குமே தவிர பிச்சை வாங்காது. என்ன எனக்கு தெரியும், அந்த நான் சொன்ன அந்த அந்த வீட்டு பிடியங்கள் அவங்ககிட்ட காய்ச்சதைக்கு ஒரு நாளும் பட்டுன்னு இருந்ததில்லை, முன்னுக்கு மேயா கண்டிஷன், பின்னுக்கு மேயா கண்டிஷன். ஆனால் நான் என்னுடைய பாவச்சோறு காய்ச்சிட்டு அவனுக்கு கொடுக்க முடியாது, வேண்ட மாட்டான். அந்த ரோசம் இருந்தது. நான் இன்றைக்கு கூட காலையிலே சொன்னேன், ஒரு காலத்திலே நான் அதை வெளிப்படையாக சொல்லேன், மலையகத்திலே நான் போய் பார்த்த பொழுது இருப்பேன், அவர்களுடைய ஏழ்மை காரணமாக மற்றவர்கள் கொண்டு போய் ஏதாவது கொடுத்து கொடுத்து இந்த வேண்டது ஒரு குணமாக போச்சு. பெரும்பாலும் இந்த மலைநாட்டு பக்கங்களில் போனால் உடனே வந்து கேட்பாங்க, சார் எங்களுக்கு ஏதாவது கோப்பி தருவீங்களோ, பென்சில் தருவீங்களோ, ஒன்றும் படிக்கிறது இல்லை, சும்மா ஏதாவது வேண்டவன். இப்போ நம் இனத்திலும் அது வந்துவிடும் என்ற ஒரு பயம் வந்து விட்டது. ஏதாவது ஒருத்தன் தரமாட்டானா? நான் இப்போவும் சொல்கிறேன் பாருங்க, கை கொடுக்கறதுக்கு தான் படைக்கப்பட்டது, வாங்க படைக்கப்படவில்லை. வாங்க படைச்சிருந்தா கடவுள் எப்படி படைச்சிருப்பார், கையை இப்படி படைச்சிருப்பார். நாங்கள் நடக்கைக்கு இப்படி இப்படி கவிட்டு கவிட்டு தான் நடக்கிறோம், இப்படி இப்படியா நடக்கிறோம், என்ன அர்த்தம்? நீ வாங்க இல்லை, கொடுக்க பிறந்தவன், கொடு. இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்றால் வாங்குவது. நான் பார்க்குறேன் இந்த கல்யாண வீடுகளில் இந்த பரிசு கொடுக்குறேன்டோன்னே பாஞ்சு பாஞ்சு பணக்காரனே போய் அது இன்றைக்கு என்ன கொடுக்குறீங்க, என்ன கொடுக்குறீங்க வேண்டுறான். வெக்கமாக இருக்கிறது, வெக்கமாக இருக்கிறது. நாம் இயல்பு வாழ்க்கை வாழவில்லை. புத்திசாலித்தனம், வியாபாரம், இங்கே பாருங்க, நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், கடவுளோடைய ராங்கி காட்டின ஆக்கள் நாங்கள். பெரியவர்களை வைத்து சொல்லுகிறேன், கடவுளோடைய ராங்கி காட்டின ஆக்கள். கடவுள்கிட்ட நான் ஏதாவது கடவுளுக்கு கொடுக்க முடியுமா, அவருக்கு கொடுக்க நானார், கடவுளுக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியுமா? நம்ம அடியார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, சிவபெருமானே இந்த சேட்டை கிட்டையெல்லாம் வச்சுக்கொள்ளப்படாது, நான் தர்றத நீ வேண்டு, பிறகு நான் கேட்குறத நீ தா. நான் என்ன தருவன், ஒரு அழியின வாழப்படம், ஒரு பாதி தங்காயும் தருவன், நீ எனக்கு 5-6 வீடு தரவணும், அது வேற கதை. ஆனால் எந்த லெவலுக்கு நான் தர்றதை நீ வேண்டவனும், உண்ட லெவலுக்கு நீ தரவன். அடியார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கு ஆட்சை மின், மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின். கொண்டும் கொடுத்தும் இயல்பில்லை, நம் வாழ்க்கை இயல்பில்லை. ஏன் தெரியுமா, புத்தி வேலை செய்கிறது. என்ன என்ன கணக்கு, எனக்கு எவனோட பழகினா என்ன லாபம் வரும், திருமுருகனோட பழகினா எனக்கு என்ன லாபம், நான் கொஞ்சமாக கொடுத்து அவர்கிட்ட கூட பண்ணலாமா, ஐயாட்ட போனால் நான் என்ன வேண்டலாம், இப்படியே புத்தி கணக்கு பண்ணினேன் இன்றைக்கு வாழ்க்கை. அன்பு என்பது பொய்யாகி போய்விட்டது. எனக்கு தெரியும், நாங்கள் இளமையாக இருந்த காலத்தில் அந்த ஒரு ரூட் முழுக்க எங்கள் குடும்பங்கள் பள்ளிக்கூடத்தால் ஓடி வந்து வீட்டுக்கு அறை சரியில்லாட்டி சாப்பாட்டு கோப்பையோடு கொண்டு போய் கிணத்தடி குந்தில் ஏறி நின்று அந்த வேலிக்களால் எட்டி அசமா என்று கூப்பிட்டு இன்றைக்கு என்ன கறி இதில் கொஞ்சம் பிடுங்கோண்டு கேட்போம். இன்றைக்கு யாராவது பிள்ளை விடுவானா, துளைச்சு போடுவார்கள், உனக்கு வெக்கம் இல்லையா, போய் அங்கே போய் கோப்பத்தட்டை நீட்டி கொண்டு நிற்கிறேன்.
அந்த உறவெல்லாம் செத்து போய்விட்டது. என்னவென்றால் உணர்வு செத்து போய்விட்டது, உறவு செத்து போய்விட்டது. இதெல்லாம் நீ ஏன் சொல்கிறாய் என்று கேட்டால், உணர்வு அறிவுக்கு சமமாக வந்தால்தான் இந்த இனம் நிலைக்கும், இல்லாவிட்டால் பேரழிவுகளை சந்திக்கப் போகிறோம். உணர்வை வளர்ப்பது எப்படி என்று கேட்டால், அதுக்குத்தான் நான் சொல்கிறேன், இலக்கியம்தான் அதற்கான ஒரே கருவி, மொழிதான் அதற்கான ஒரு கருவி. அதனால்தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் முத்தமிழ் மன்றம் தொடங்குகிறீர்களே அல்லது முத்தமிழ் தண்டம் நடத்துகிறீர்களே, இது 10 விஞ்ஞான சாலை நடத்துவதற்கு சமமான வேலை என்பதை நம்புங்கள். புத்தியை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும் என்றால், புத்தியை சமநிலைப்படுத்த வேண்டுமானால் இதயத்தை வளர்க்க வேண்டும். இதயத்தை வளர்ப்பதற்கு இலக்கியத்தை தவிர வேறு வழி இல்லை. இலக்கியம் என்ன செய்யும்? நம் இதயத்தை மென்மைப்படுத்தி தரும், உணர்வுகளை மென்மைப்படுத்தி தரும். இலக்கியத்தினுடைய வேலையே அதுதான். கோவலன் மாதவியிடமிருந்து பிரிந்து போய்விடுகிறான், கோவலன் மாதவியிடம் இருந்து பிரிந்து போய்விடுகிறான். அவர்களுக்குள்ளே உடல் சண்டை, அது பெருசாகி போய்விட்டான், போய்கொண்டிருக்கான். மாதவி முதல் நினைக்கிறாள், ஒரு போனவர் வருவார் தானே என்று நினைக்கிறான், வரவில்லை. தூதன் அனுப்புகிறாள் இவள், அவன் அந்த தூதை ஏற்றுக்கொள்ளவில்லை, துரத்தி விடுகிறான். அப்போதான் தெரிகிறது, இவன் வரமாட்டான் என்பது மாதவிக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. ஓஹோ, அப்போ இவர் இவர் சும்மா தான் போனார், வருவார் என்று நினைச்சா வரமாட்டார், இப்போ அனுப்பின தூதையும் திருப்பிட்டாரே என்று நினைக்கிறாள். கோவலன் கண்ணகியோடு போக தலைப்படுகிறான், ரெண்டாவது தூது அனுப்புகிறாள் மாதவி. ஒரு துறவி, இளங்கோவடிகள் ஒரு துறவி எழுதின காவியம் பாருங்கள், எவ்வளவு மெல் உணர்வுகளை பதித்தான் தெரியுமா? ஒரு கடிதம் எழுதி, மாதவி ஒரு கடிதம் எழுதி என்ன செய்தாலாம், தன் தலையிலே இருந்து ஒரு கூந்தலில் இருந்து ஒரு மயிரை பிடுங்கி அந்த ஓலையை கட்டி அனுப்பினாலாம். என்ன அப்போ அவளுக்கு ஒரு நூல் கிடைக்க இல்லையா, கட்டுறது கொண்டு கிடைக்க இல்லையா? இந்த மயிரை பிடுங்கி கட்டி அனுப்புற என்ன காரணம் என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை, எவ்வளவு மெல் உணர்வு பாருங்கள். ஒரு துறவி சொல்லுகிறான், இந்த கூந்தலை பிடுங்கி கட்டி அனுப்பினால் என்ன காரணம் என்றால், மாதவி நினைக்கிறாள் இந்த ஓலை கோவலன் கைக்கு போகும், கைக்கு போனவுடனே இந்த கூந்தலை பட்டோடனே இவன் இந்த தலையை நெடுக தடவினவன், இந்த தூந்தலை தொட்ட உடனே ஓ மாதவி நான் இப்போ கன நாள் விட்டு பிரிஞ்சு போட்டேன் என்று நினைப்பான், உடனே வருவான். இது ஒரு நினைப்பு. ரெண்டாவது, இந்த கூந்தலுக்கு வாச தைலங்கள் தடவுவார்கள் பெண்கள், இந்த கூந்தலை இப்படி அவுத்தெடுத்தோடனே இந்த வாசனை வரும், உடனே என் மாதவியின் நினைவு வரும், வந்து விடுவான் என்ற நினைப்பிலே அந்த ஓலையை தன்னுடைய கூந்தல் மயிராலே கட்டி அனுப்பினால் என்றான் இளங்கோவடிகள். எவ்வளவு மென்மை உணர்வுகள் பாருங்கள், இன்றைக்கு அது இருக்கிறதா? அந்த கடிதத்தை படித்து பாய்த்து விட்டு கோவலன் என்ன செய்தானாம், அது ஒரு நல்ல கடிதம், அதை பற்றி நான் இப்போ நீண்டு சொல்ல முடியாது. அந்த கடிதத்தை படித்து விட்டு என்ன செய்தான் கோவலன், கீழே சைன் மாதவின்னு இருந்தது, அதை வெட்டி போட்டு தண்டை சைனை பண்ணிட்டு தண்டை தாய் தகப்பனுக்கு அனுப்பினான். அடிகள் முன்னே யானடி விழுந்தேன் என்று அந்த கடிதம் தொடங்கும். அந்த கடிதத்தை ஒரு காதலனுக்கு காதலி எழுதின கடிதத்தை அப்படியே அம்மா அப்பாவுக்கு எழுதக்கூடிய அளவுக்கு அந்த கடித லெவல் இருந்திருக்குது. இந்த மென்மை இன்றைக்கு உண்டா? நாம் மெல்ல மெல்ல மரங்களாகி, கல்களாகி, புழுக்களாகி, மிருகங்களாகி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நான் உங்களை கேட்கிறேன், நமக்கு கிடைத்த சொத்து இந்த உலகத்திலே எவருக்கும் கிடைக்கவில்லை, 100% உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன். தமிழர்களுக்கு கிடைத்த இலக்கிய சொத்து இருக்கிறதே, இதயத்தை மென்மைப்படுத்துகிற சொத்து இருக்கிறதே, இந்த உலகத்திலே எவனுக்கும் கிடைக்கவில்லை. லட்சக்கணக்கான இலக்கியங்கள், சாகாத இலக்கியங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம் இதயத்தை பஞ்சு போல ஆக்கும், படிக்க 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 மனம் உருகும். அப்படி இலக்கியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன, அதை நாம் படிக்க வேண்டும். அதை எல்லாம் இப்போவோ தூக்கி மூலையில் போட்டோம். எல்லாருக்கும் இப்போ விஞ்ஞானமாம், சயின்ஸாம், எல்லாம் சயின்ஸ் சயின்ஸ்ன்றாங்க. ஏ, நேற்று கண்டுபிடிச்சது இன்றைக்கு போய், அதான் சயின்ஸ். இன்றைக்கு கண்டுபிடிச்சது நாளைக்கு போய். இலக்கியம் அதுவல்ல, தாய்க்கும் பிள்ளைக்குமான பாசம் என்றால் அது என்றைக்கும் உள்ளது, அதில் பொய் வராது. இந்த பொய்க்காக இந்த உண்மையை நீ இழக்கலாமா? நான் சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் எல்லோரும், நான் உங்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் குழந்தைகளை உணர்வு சார்ந்தவர்களாக ஆக்குங்கள். அப்போதான் உங்களுக்கு அவர்களாலே பயன் கிடைக்கும். எல்லாரும் என்ன செய்கிறார்கள், ஒரு பாடத்துக்கு 10 டியூஷனுக்கு விடுகிறார்கள். படித்து படித்து அறிவாளி ஆக்கி அவனை 4A 3A 3A பிறகு அதுக்கு பிறகு மார்க்ஸில் கூட எடு என்று அரியண்டம் பண்ணி 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 அவன் டாக்டர் இன்ஜினியர் ஆக்கின உடனே அவன் டெட்டாக காட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறான். பிறகு இவளுக்கு 6 துணைண்டா இங்கே வேறு ஒரு கட்டிடம் கட்டி வச்சுருக்கிறார். அங்கே கொண்டே விட்டால் வேலு இப்படி இப்படி எண்ணி கொண்டிருக்க வேண்டியதுதான். இதுதான் வாழ்க்கை. ஏனென்றால் உன் பிள்ளையை நீ அறிவாளி ஆக்கினாயே தவிர உணர்வாளி ஆக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே நான் உண்மையிலே சொல்லுகிறேன், எத்தனை கோயில்கள், எத்தனை பிரசங்கங்கள், சும்மா யாழ்ப்பாணத்தில் ஒருத்தன் சும்மா வாழ்ந்தா காணும், அவனுக்கு ராமாயணம் முழுக்க தெரிஞ்சிடும், பாரதம் முழுக்க தெரிஞ்சிடும், பெரிய புராணம் முழுக்க தெரிஞ்சிடும். அவன் ஒன்றும் படிக்க தேவையில்லை. ஏன்டா அந்த கோயில் திருவிழாவில் பாரியார் பேசுவார், இந்த கோயில் திருவிழாவில் தங்கம்மா அப்பா குட்டி பேசுவார், இந்த கோயில் திருவிழாவில் இன்னொருத்தர் பேசுவார், அங்கே மணி ஐயா பேசுவார். சும்மா நமக்கு ரோட்டால் போகவே ராமாயணம் நமக்கு வந்துடும், பாரதம் வந்துடும். இன்றைக்கு வருகிறதா?
இன்றைக்கு நான் இப்போ வர்ற பொழுது ஒட்டகத்தை கட்டிக்கோன்றான். விருப்பமாக விருப்பம் இல்லை, அதுதான் உள்ளுக்கு போகுது. இன்றைக்கு வீட்டுக்குள்ளே போய் டிவியை திறந்தால் அதை இன்னொரு பக்கம் என்னத்தையோ கட்ட சொல்லுது. நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ வரங்க நான் சொல்கிறது, இந்த புத்தி ஒரு ஹார்ட் டிஸ்க், இன்றைக்கு இந்த கம்ப்யூட்டரில் சொல்கிற ஹார்ட் டிஸ்க், அது வாங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பவரில் இருக்குது. தேவையில்லாத சாமான இன்றைக்கு நிரம்பி கொண்டிருக்கிறது, நவீன கருவிகளாலே நிரம்பி கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், எனக்கு இன்றைக்கு நான் இன்றைக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஆக குறைஞ்சது ஒரு 10,000 சினிமா பாட்டுற பல்லவி தெரியும். மியூசிக் போனோன்னு சொல்லுவேன், இதுதான் பாட்டுன்னு சொல்லுவேன். எனக்கு என்ன தேவை? ஒரு தேவையும் இல்லை. நான் இருந்து படித்தனா படிக்க இல்லை, காதில் விழுந்து விழுந்து புத்திக்குள்ளே போயிட்டுது. இப்போ வெளியில் போண்டா போகுது இல்லை, போக வேண்டியதால் உள்ளுக்கு போண்டா போகுது இல்லை. இது பெரிய கரைச்சல் பாருங்க. அந்த நாட்களிலே இப்படி உள்ளே அனுப்பினது நல்லவற்றை அனுப்பினார்கள், ராமாயணத்தை அனுப்பினார்கள், பாரதத்தை அனுப்பினார்கள், தேவாரம். நாங்கள் எப்போ படித்தோம்? சொல்ல சொல்ல காதலை விழுந்த தேவாரம், இருந்து படித்து தேவாரம் எல்லாம் படித்து பாடமாக்கினோமா? பாடல்கள் பாடமா? ஒன்றும் இல்லை, காதலை விழுந்து நல்லதுகளை உண்டாக்கினோம். இன்றைக்கு அது செத்து போய்விட்டது. ஏனென்றால் எனக்கு தெரிய யாழ்ப்பாணத்திலே ஊருக்கூறு ஒரு தமிழ்ச்சங்கம் அல்லது ஒரு சனசமூக நிலையம், வருஷா வருஷம் விழா, அங்கே ஒரு நாடகம் நடக்கும், ஒரு கச்சேரி நடக்கும், ஒரு கவியரங்கம் நடக்கும், ஒரு பட்டிமண்டபம் நடக்கும். அந்த பிள்ளை ஊட்டிகள் எல்லாம் அது வழியாக போய் விழுந்து எல்லாம் இருந்து கேட்பான்னு நான் போய் சொல்ல இல்லை. அவன் உலகத்தை பிரட்டுவான், பிரட்டேக்கையும் அவனுக்கு காதுக்குள்ளே ஒரு சொல்லு விழும், இந்த சினிமா பாட்டு விழுகிற மாதிரி, அது உள்ளுக்கு நின்றுடும். அப்படி தமிழ் நின்றால் உணர்வு நிற்கும், உணர்வு நின்றால் வாழ்வு நிற்கும், வாழ்வு நின்றால் இந்த இயற்கையை நாம் வெல்லலாம். அதுக்காக தமிழை வளவுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இனிக்க இனிக்க சிரித்து மகிழ சிந்திக்க வைத்து, உண்மையிலேயே நாம் எல்லோரும் மனுநீதியின்படி வாழ்கிறோமா என்று ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைத்த அருமையான சொற்பொழிவு நிகழ்வை நிகழ்த்திய, வாழ்த்துறை வழங்கிய கம்பவாரதி வள்ளல் ஏராஜ் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உண்மையிலேயே இந்த மனிதனுடைய வாழ்விலே கொடுத்து வாழ்பவனே பெரியவன், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று வள்ளுவர் சொன்னார். கம்பன் கழகம் ஜெயராஜ் ஐயா அதைத்தான் சொன்னார். ஆனால் அதிலும் நீதியின் வழியே தன் வாழ்க்கையை இட்டவன் பெரியவன், நீதியின் வழியே தன் வாழ்க்கையை இடாதவன் இழிகுலத்தவன் என்ற அருமையான அந்த ஔவையினுடைய வாக்கை இங்கே எமக்கு நம் சிந்தனைக்கு தந்து சிறப்பித்த கம்பவாரதி வள்ளல் ஜெயராஜ் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை மீண்டும் தெரிவித்து, அடுத்து நன்றியுரை நிகழ்வுக்கு வருவோம். நன்றியுரையை தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தின் உபசெயலாளர் லயன் சீனா கரிகரன் அவர்கள் நிகழ்த்துவார்கள். நிகழ்வில் மகாபாரத கதையிலே மக்கள் மனதை தொட்டு இழுத்து ஈர்த்து அங்கே வீரம் மகிழ்ச்சி துன்பம் போன்ற உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்தி அறநறி பிறந்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்ற அருமையான கருத்தை விதைக்கின்ற முடிசிதைந்த துரியோதனனுடைய மகுட பங்கம் என்ற அகில இலங்கை வானொலிவுகள் நாடகம் நடைபெற இருக்கின்றது என்பதனை அறியத் தருகின்றோம். இப்பொழுது நன்றியுரை. படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் போதும் உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும். பாடையிலே படுத்தூரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழுமோசை கேட்க வேண்டும் என்று எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற எம் நாவிலே குடிகொண்டிருக்கின்ற தமிழன்னையின் பாதங்களை பணிந்து இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே நன்றியுரை வழங்குகின்ற பெரும் பங்கினை நான் இங்கே எடுத்திருக்கின்றேன். இந்த நன்றியுரை வரிசையிலே இங்கு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பிரதம விருந்தினர் சிவலிங்கராயா சார் அவர்களும், என் மதிப்புக்குரிய என் குருநாதர் ஆரதிருமுருகன் ஐயா அவர்களும் தங்கள் குரு பக்தியை பற்றி குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே என்னை எனக்கறிய வைத்து அவனியிலே என்னை வாழ வைத்து
அன்னை பிதா குருவாகி நின்ற என் மதிப்பார்ந்த குருநாதர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களின் பாதங்களை பணிந்து என் நன்றியுரையினை ஆரம்பிக்கின்றேன். இந்த தமிழ்ச்சங்கம் இந்த தெல்லிப்பளை பதியிலே தெல்லிப்பளைக்கென்று மட்டுமல்லாது யாழ்ப்பாணத்து ஈழத்து வாழ் அனைவரையும் ஒருங்கமைத்து தமிழை வளர்க்க வேண்டும், தமிழ் கலையை வளர்க்க வேண்டும், எங்களது பண்பாட்டு பாரம்பரியங்களை வளர்க்க வேண்டும், உருவாகின்ற இளம் சந்ததிகள் தமிழை நன்றாக தமிழிலே உரையாடுகின்ற தமிழிலே பெற்றுக்கொண்டவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ்ச்சங்கத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும், நாங்கள் ஒரு மதத்தை பிரதிபலித்து, அதாவது தமிழ் மொழியை பேசுகின்ற அனைத்து மதங்களையும் உள்ளடக்கித்தான் நாங்கள் இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே நாங்கள் கொடியேற்றுகின்ற பொழுதும் எங்களுடைய தமிழ்ச்சங்க கொடி மட்டும்தான் ஏற்றி இருக்கின்றோம். கிறிஸ்தவ மதம் என்றாலும் சரி, இஸ்லாமிய மதத்தவர்கள் என்றாலும் சரி, சைவ சமயத்தவர்கள் என்றாலும் சரி, மதங்களுக்கு அப்பால், அரசியல்களுக்கு அப்பால், சாதி பேதங்களுக்கு அப்பால் ஒருமித்து செயற்படுகின்ற நன்னோக்கிலே நாங்கள் அனைவரும் தமிழர்கள் என்ற ஒருமித்த செயற்பாட்டுக்காகவே நாங்கள் இந்த தமிழ்ச்சங்கத்தினை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த சங்கம் உருவாகுவதற்கு மூலகர்த்தாவாக, அதாவது இலைமறை காயாக இங்கே காணப்பட்டவர் எங்களுடைய மதிப்புக்குரிய லயன் தேசகீர்த்தி ஆர்மோநாதன் அவர்கள். அவர்கள் எங்களுடைய இந்த சங்கத்தை உருவாக்குவதற்கு பல வழிகளிலும் பாடுபட்டிருக்கின்றார். எங்களுடைய இந்த சங்கத்துக்கு சகல வழியான ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு பல உதவிகளை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த மண்டபத்தை கூட எங்களுடைய தெல்லிப்பளை லயன்ஸ் கழகத்தினுடைய தலைவர் லயன் ஜியாண்ணன் அவர்களும் ஆறுமநாதன் ஐயா அவர்களும் இணைந்துதான் இந்த மண்டபத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மண்டபத்தை எங்களுக்கு திறந்த மனதோடு, தங்களுடைய மண்டபத்திலே நீங்கள் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு இந்த மண்டபத்தை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஆறுமநாதன் ஐயா அவர்களுக்கும் தெல்லிப்பளை லயன்ஸ் கழகத்தைச் சேர்ந்த தலைவர் ஜியாண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சகல உறுப்பினர்களுக்கும் எங்களது தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் முதற்கண் நான் எனது நன்றிகளை தெரிவித்து ஏனையவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற பக்கம் செல்கின்றேன். அடுத்து இந்த தமிழ்ச்சங்கம் இந்த தமிழ்ச்சங்கத்திலே தமிழ்துறையிலே இன்றைய பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற சிவலிங்கராயா சார் அவர்கள் தமிழ்துறையிலே முதுபெரும் அறிவு பெற்று தமிழை ஆய்ந்து அறிந்து அதன் ரசனையை சுவைத்து உணர்ந்த பிரதம விருந்தினர் தமிழ் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சிவலிங்கராயா அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து எங்களுடைய நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு இந்த நிகழ்வு, இந்த அரங்கு மிகவும் ஒரு பெருமை பெற்ற அரங்கு. அதாவது தமிழ் பேரறிஞர்கள் தமிழ் சொற்களை நன்கு நற்றமிழிலே உலகமெங்கும் பரப்புகின்ற பேராளர்கள் இந்த அரங்கிலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த அரங்கிலே நன்றியுரையாவது உரையாற்றுவதை இட்டு நான் பெருமைப்படுகிறேன். அவ்வாறான பேராளர்களே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே தமிழை காத்து தமிழை செம்மையாக பேசி பல்கலைக்கழகத்திலே ஒரு பேராசிரியராக விரிவுரையாளராக தமிழ்துறை தலைவராக விளங்கி இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த எங்கள் பெருமதிப்புக்குரிய சிவலிங்கராயா அவர்களுக்கு நாங்கள் கேட்டவுடனே, அதாவது அவரை நேரில் சென்று கூட நாங்கள் அழைக்கவில்லை, தொலைபேசி ஊடாக நாங்கள் கேட்டதற்கு உடனே எவ்வித மறுப்புமின்றி நல்ல முறையிலே அவர் எங்களுக்கு பூரண அனுசரணை வழங்கியிருக்கின்றார். எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலே இந்த தமிழ் விழாவினை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம், எத்தனையோ உடஞ்சல்களுக்கு மத்தியிலே இந்த விழாவினை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். ஆனால் அவர் எந்த மறுப்பும் இல்லாமல் எங்களுடைய பிரதேசம் இந்த தமிழ் சங்கம் மிகவும் திறமான சேவையாற்ற வேண்டும் என்ற நன்னோக்கில், அந்த ஒரே நோக்கத்துக்காக இந்த நிகழ்விலே பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்து எங்களுடைய தமிழையும் எங்களுடைய தெல்லிப்பளை மண்ணையும் இந்த தமிழ் பிரதேசத்தையும் வாழ வைத்தமைக்கு அவருக்கு எமது தமிழ்ச்சங்கம் சார்பில் முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சொல்வகையும் சொல் நடையும் அருந்தமிழை அகிலமெங்கும் பிறப்பும் கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு கழகம் அமைத்து அவன் புகழ்பாடி பாடும் எங்கள் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இந்த நிகழ்விலே
இப்பொழுது உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்றார். அவரது உரையிலே கேட்க கேட்க இனிக்கும், உள்ளம் தவிட்டும், கரும்பிலே பிழிந்த சாறு போன்ற அருமையான ரசனை மிக்க சொற்கள் எங்களுடைய கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுடைய நாவிலே இருந்து உதிக்கும். அந்த அருமையான தமிழ் நடையிலே இந்த அரங்கை எல்லாரையும் மகிழ்வாக வாழ வைத்து எங்களுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான்று எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கின்ற கலாச்சார சீர்கேடுகளை ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக எங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்திவிட்டு உரையாற்றி அருமையான ஒரு அருந்தமிழ் உரையாற்றி விட்டு சென்றிருக்கின்றார். அவர் இந்த நிகழ்விலே சிறப்பு அதிதியாக கலந்து எங்களால் அழைக்கப்பட்டதும் இங்கே கொழும்பிலே இருந்து வருகை தந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் அவரை நாங்கள் நிகழ்வுக்கு அழைப்பது என்பது மிகவும் கடினம். ஆனால் அவர் எங்களுடைய சங்கம் வாழ வேண்டும் என்பது ஒரே நோக்கத்துக்காக இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து சென்றமைக்காக கம்பவாரதி ஜெயராஜ் அவர்களுக்கு தமது நன்றிகளை தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து என்னுடைய மதிப்புக்கும் உயர் கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் உரிய செஞ்சொற் செல்வர் ஆர். திருமுருகன் ஐயா அவர்கள், நான் அவரிடம் கல்வி கற்றவன் என்ற வகையிலே நான் மிகுந்த ஒரு நல்ல பேறு பெற்றன் என்றதை உணர்கின்றேன். நாங்கள் அவரிடம் கல்வி கேட்கின்ற போது அவர் ஒரு பிரசங்க வாரியாக மட்டும்தான் இருந்தார். ஆனால் எங்களுக்கு வகுப்பிலே மிகவும் தமிழை வளர்த்தார், எங்களுக்கு வகுப்பிலே பேச்சு பட்டிமன்றங்களை நிகழ்த்துகின்ற ஆற்றலை வளர்த்தார். அதன் மூலமாகத்தான் இந்த அரங்கிலே நான் ஒரு பேச்சாளனாக நன்றியுரையாது ஆற்றுகின்ற அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றேன். அந்த பெருமையை எனக்கு அவர் தந்த பிச்சை. ஆகவே எங்களுடைய மதிப்புக்குரிய கலாநிதி செஞ்சொற் செல்வர் ஆர். திருமுருகன் அவர்கள், அவரை பற்றி நான் இங்கு பெரிதாக குறிப்பிட தேவையில்லை. அவர் ஒரு சமய சேவை என்று எங்களுடைய மதத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் பாடுபடவில்லை. அவர் பெற்றோரை இழந்த பிள்ளைகளை பாதுகாக்கின்றார், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோரை காத்து வருகின்றார். அவ்வாறான ஒரு பெரும் வள்ளல் அவர். இந்த தமிழ்ச்சங்கம் உருவாவதற்கு, அதாவது எங்களுக்கு எங்களுடைய மண்ணிலே தெல்லிப்பளை மண்ணிலே தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக வீற்றிருந்து அதனோடு எங்கள் தமிழ்ச்சங்கத்துக்கும் அவர் சகல ஆலோசனைகளையும் வழங்கி எங்களுடைய சங்கத்தின் போஷகராகவும் திகழ்கின்றார். எங்களுடைய மதிப்புக்குரிய செஞ்சொற் செல்வர் கலாநிதி ஆர். திருமுருகன் ஐயா அவர்கள் இந்த அரங்கிலே கௌரவ விருந்தினராக கலந்து வாழ்த்துறையை வழங்கியமைக்காக ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்களுடைய நல்லை குருமகா சன்னிதானம் அவர்கள், மருதநாமடம் சுந்தர ஆஞ்சநேயர் ஆலய பிரதம குரு சுந்தரேஸ்வர சர்மா அவர்கள் மற்றும் இரண்டு மத குருமார்கள், அதாவது தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்த ஃபாதர் ராஜ்குமார், ஃபாதர் செயின்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் ஆகியோர் இங்கு வருகை தந்து ஆசியுரை வழங்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழ்ச்சங்கம் மதங்களை கடந்து அனைத்து மக்களையும் ஒருங்கமைக்கின்ற என்ற செயற்பாட்டுக்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர், அதாவது தமிழ்ச்சங்கத்தின் தானை தளபதி சானா சிவானந்த ராஜா அவர்கள் இந்த நன்னோக்கோடு, அதாவது அவருடைய சிந்தையிலே உதித்த இந்த மொழி மதம் கடந்த ஒரு நன்னோக்கோடு இங்கு கிறிஸ்தவ கீதம் பாடப்பட்டிருக்கின்றது. இந்த விருந்தினர்கள், அதாவது மத குருமார்கள், சைவம் கிறிஸ்தவம், அதாவது எமக்கு அண்மையிலே முஸ்லீம் நண்பர்கள் இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அவர்களை அழைக்க முடியவில்லை. இரண்டு மதங்களை பிரதித்துவப்படுத்தி இந்த சங்கம் அங்குரார்ப்பணத்திலே, அதாவது இன்றைக்கு தான் நாங்கள் முதலாவது ஒரு நல்ல விழாவை எடுத்திருக்கின்றோம், கலந்து சபித்தமைக்காக அந்த மத குருமார்களுக்கு எமது அழைப்பு ஏற்று வந்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய தமிழ் சங்கத்திலே எங்களுடைய சங்கம் உருவாவதற்கு பல்வேறு வகையிலே பாடுபட்டவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். இந்த சங்கம் உருவாவதற்கு பல இளைஞர்கள் முன்வந்து அவர்களால் இந்த சங்கத்தை உருவாக்கி தலைவரவர்களையோ என்னையோ இங்கு நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு தொண்டர்களாகத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே நான் குறிப்பாக சொல்ல போனால் இந்திரன் அண்ணியை குறிப்பிடலாம். அவர் எங்களுடைய சங்கத்துக்கு ஒரு மிகவும் ஊன்றுகோலாக, அவரோடு இணைந்து பல நிரோத
காந்தன் நிரோசன் அவர்கள் சிவா போன்றவர்கள் பல்வேறு வழிகளிலே எங்களுடைய சங்கத்தை வளர்ப்பதற்காக உதவி இருக்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சியினாலே தான் இந்த சங்கம் இன்றைக்கு இந்த அளவுக்கு உருவாகி பேரோடும் புகழோடும் இந்த ஒரு பெரிய நிகழ்வினை நடத்தி சிறப்பிக்கின்ற அளவுக்கு உறுப்பேற்றிருக்கின்றது. அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து எங்களுடைய இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு பல கொடையாளர்கள், நான் பெயர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, பல கொடைவள்ளல்கள் தனவந்தர்கள் மிகவும் தாமாக முன்வந்து மனமு வந்து எங்களுக்கு நிதி உதவிகளை செய்திருக்கின்றார்கள். சிலவற்றுக்கு அனுசரணையை வழங்கியிருக்கின்றார்கள். அது குறிப்பாக சொல்லப்போனால் தொழிலதிபர்கள் என்று கூறக்குறிப்பெல்லாம் பல பேர் எங்களுக்கு உதவிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்றைக்கும் எங்களுடைய சங்கம் நன்றி கடமைப்பட்டுள்ளது. எங்களுடைய சங்கம் மேன்மேலும் வளர்ந்து தமிழை மேன்மேலும் பரப்புவதற்கு இவ்வாறான பெரியவர்களுடைய ஆசியும் உதவியும் எங்களுக்கு என்றென்றும் தேவை. அத்துடன் இன்று இந்த நிகழ்விலே வீடியோ புகைப்படங்களை மேற்கொண்ட அன்பர்களுக்கும் எமது தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஒளி பரப்புகளை மேற்கொண்ட அன்பர்கள், அதற்கு அனுசரணை வழங்கியவர், நாம் பேரவரையும் குறிப்பிடவில்லை, அனுசரணை வழங்கியவர்கள் போன்றவர்களுக்கும் எமது சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய இந்த நிகழ்வினை யாழ்ப்பாணம் முழுவதும் பரப்புகின்ற பணியிலே பத்திரிகைகள் பெரும்பங்காற்றி இருக்கின்றன. சகல பத்திரிகைகளும், நான் எந்தெந்த பத்திரிகை என்ற பெயர் குறிப்பிட தேவையில்லை, சகல பத்திரிகைகளிலும் எங்களுடைய விழா தொடர்பான செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஒரு பத்திரிகையிலே 2 தடவைகள் கூட பிரசுரமாகியிருக்கின்றன. முதல் நாள், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, 2 நாள்களும் வந்திருக்கின்றன. இந்த பத்திரிகைகள் தொடர்ந்தும் எங்களுடைய சங்கம் மேன்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணை வழங்க வேண்டும். அந்த பத்திரிகையினுடைய நிர்வாக இயக்குநர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் அனைவருக்கும், செய்தியாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து, மற்றும் எங்களுடைய இந்த நிகழ்வு சிறப்புற அமைவதற்கு இங்கு இந்த பாரம்பரிய நடன நிகழ்வுகளை மேற்கொண்டவர்கள், சிலம்பா சீனாடி சிலம்படி போன்றவற்றை மேற்கொண்டவர்கள், இப்பொழுது மகுடபங்கம் என்ற இலக்கிய நாடகம் மிகவும் திறமையான ஒரு நாடகம் அரங்கேற இருக்கின்றது. அந்த இலக்கிய நாடகத்தினை நெறியாழ்கை செய்த எங்களுடைய தமிழ்ச் சங்கம் பெருமைக்குரிய கௌரவ உறுப்பினர் கிருபாரன் சார் அவர்கள் ஆகியோருக்கும், மற்றும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு எங்களுடைய சங்கத்துக்கு இன்றைக்கு என்றென்னும் தோளோடு தோல் என்று தமிழிலே உணர்வும் பற்றும் அக்கறையும் கொண்டு இங்கு வந்திருக்கின்ற பேராளர்கள் அனைவருக்கும் எமது தலைப்பிலே இந்த நாடகத்தை நிகழ்த்த இருக்கின்றார்கள். மகுடபங்கம் அறநறி பிறந்தோர்க்கு உறுதிப்பாட்டை உணர்த்திடும் இங்கு அரியாசன ஆசையால் செய்த அநியாயம் அரசகுலம் தனை அடியோடழித்ததே மூர்க்கம் கொண்ட Thank you.
தம்பி. மகாபாரத போரின் 18 நாள் பெஞ்சம ருக்கிரத்தில் நம் மன்னன் துரியோதன மகாராயா குடி இங்கோ தொலைந்த நிலையில் தொலைந்து விட்டதை அதைத்தான் தேடுகிறேன். பரோபகாரியோ எந்தவித ஆர்ப்பாட்டமின்றி சேவை செய்கிறார். வேடமே உலகெங்கும் வியாபித்திருக்கு, வேடமே நீயே உலகின் சூத்திரதாரி, வேடமே உன்னை நான் ஆராதிக்கிறேன், மதிக்கிறேன், வணங்குகிறேன். நாடகத்தை நிறுத்து, வா மனிதன் குடியை தேடுவோம். நீங்களும் தேடி நினைவுகளை பெரிதொரு காட்பெற்ற முதியவள் ஒருத்தி
தன் திருமண ஆடையை யாவனுடன் உனைந்து நிற்பதன இப்பட்டை காடுகள் தன் தளிர்களை அங்கும் இங்கும் அசைத்து காணப்படுகிறது. தன் தலைவனுக்கு உற்றதுயரம் தாங்காது, மகுடம் தலை கவிழ்ந்து தொங்குகிறது. கலியுகத்திற்கு உங்களை கற்பனாராதத்தில் அழைத்துச் செல்கின்றோம். இதுவரை அண்டம் கண்டிராத மகாபாரத போரின் 18 நாள் துரியோதன மகாராஜன் துளசி தந்து சமந்த பஞ்சக தடாகக்கரையிலே குற்றுயிராக கிடக்கிறார். இந்நிகழ்வை பின்னணியாக கொண்டு எழுந்த இலக்கிய சித்திரமே மகுடபங்கம். இம்மணிமுடியை அணியும் பாக்கியம் நம்மவர்க்கு போகட்டும். இதற்கா விளைகின்றாய்? இது பேராசை புற்றெடுக்க மமதையனும் அரபு குடிகொள்ளும் பயங்கர மாளிகை. இதற்கு நீ ஆசை கொள்ள வேண்டாம். தகதியில் வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்கவே முடியாது, அழிவடைந்து விடுவர். நம்மவர்க்கு இந்த அழிவு வேண்டாம். வா, மன்னனிடம் செல்வோம். இவன் யாராக இருக்கலாம்?
ஓ அஸ்வத்தாம் துரோணாச்சாரியாரின் புதல்வன். என் யுத்த தந்திரத்தால் இதுவரை மகாபாரத போரில் ஆயுதம் தரிக்காதவன். என் மனோரதங்கள் நிறைவேறும் காலம் நன்னியதுவோ. நீயா மதிசூதனா மாய கல்வா? ஓனாய் வயிற்றுடையோன் வீமனங்கே, ஊனை வாரி வாரி உண்டு பருத்தவனது உடலை என் சிலையின் அஸ்திரங்கள் சுவைத்து இன்புற காத்திருக்கின்றன. யார் நீ? ஏதோ பெரும் குறையுற்றவன் போல் நின் குரல் வானலாக எழுகின்றதே. நின் பகிழியின் தீப்பிழம்புகளால் வெந்து சாம்பலாகும் பகைவர்க்கும் எங்குள்ள? யதுகுலத்தவனே, எள்ளி நகை ஆடுகிறாயா? பூவாரம் தீர்க்க மாபாரதம் உருவாக்கிய கூத்தா? என்னை யாரென உசாவுகிறாயா? தேரோட்டியின் மகனாய் பிறந்து செஞ்சோற்று கடன் தீர்க்க தன் நண்பனுக்காய் செருக்களம் புகுந்து நின் சூட்டியினால் உயிர் மாய்த்த கர்ணராஜனல்லேன் யான்? யுத்த தர்மத்துக்கு ஒவ்வாத வகையில் நின் சூட்டியால் தொடையிலே தாக்குண்டு புட்டுயிராய் கிடக்கும் துரியோதன மகாராஜனம் அல்லேன் யான்? எம்மவரை படுத்த பீமனாகியோரை விண்ணுலகுக்கு ஏற்ற உயங்கள் துடித்து நிற்கும் துரோணாச்சாரியாரின் மகன் அசுவத்தாமன். என்ன நகைக்கிறாய்? உன்னால் ஆக வேண்டியது இன்னும் உண்டு என நகைக்கிறாயா? பாஞ்ச சன்னியத்தை முழக்கி என் தந்தையின் ஆவி பறித்த காதகா என்னோடு சக்கரமேந்தி சமர் செய். தந்தையே, அன்று அந்த வார்த்தையை என்னிடம் ஏன் வலிந்து பெற்றீர்கள்? ஏன் வலிந்து பெற்றீர்கள்? துரோணப் பெருமகனே, பேரறிவாளா, நிராயுத பாணியை எக்காலத்தும் கொல்லேன் என்ற வாக்கை என்னிடம் ஏன் வலிந்து பெற்றீர்கள்? வலிந்து பெற்றீர்கள்? யான் தங்களுக்கு கொடுத்த வாக்கு தங்களை கொன்ற இப்பாதகனை பழிதீர்க்க தடுத்து நிறுத்துகின்றதே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் தந்தை? இங்கையில் ஆயுதம் இருக்கிறது. விரும்பியதை ஆற்றும் வீரனே, என்னை ஏன் கொல்லாது விடுத்தாய்? எது உன்னை தடுத்து நிறுத்துகிறான்? யான் தந்தைக்கு கொடுத்த வாக்கு ராயுத பாணியை எக்காரத்தும் கொள்ளேன் என்ற வாக்கு என்னை தடுத்து நிறுத்துகின்றதே. என்னை தடுத்து நிறுத்துகின்றதே. இருப்பினும் நின் சூழ்ச்சியினால் அஸ்வத்தாமா இறந்தான் என்ற செய்தி கேட்டு ஆயுதங்கள் அனைத்தையும் வீசி எறிந்துவிட்டு வாளாயிருந்த என் தந்தையை திட்ட தூய்மன் கொன்றான். திட்ட தூய்மன் கொன்றான். எம்மவரை படுத்த அன்றே நின் சிரம் துண்டிக்க தவறுகிறவர், அதனால் களையவர் கை முள்ளன நீ இன்னும் உறுத்துகின்றாய். அஸ்வத்தாமா, அரபத் கொடியோனுக்காய் உயிர்களை செதுக்க வேண்டிய நீ என்னோடு ஏன் வீண் விவாதம் புரிகிறாய்? மறையவர் குலத்துதிக்கும் சத்திரிய தர்மத்தை தழுவிய நீ மானம் எனும் அணிகலன் பூண்டாயே, தீமன் எங்கே என குளறி வந்தாய்? ஓ, பாண்டவர்கள் இன்னும் உயிர் தரித்திருக்கிறார்கள். அவர்களுடன் பொருதி நின் தந்தை குற்றவாளியை தீர்த்துக்கொள். போ. ஆம், ஆம், காலம் தாழ்த்தி விட்டேன்.
காலம் தாழ்த்தி விட்டேன். நின் குரலில் பரிகசிப்பு தெரிகிறது, நின் செயலில் லேளனம் தொனிக்கிறது. யான் வெகுண்டு கார்முகம் பகலிகள் நிருப்பேனாயின் உலகில் யார் உயிரோடு மீளார் என்பதை நீ நன்கு அறிவாய். அதனால் அன்றோ யான் போர்முகம் புகாதவாறு நீ அன்று உபாயம் செய்தோய். அஸ்வத்தாமா, பாரதப்பூர் 18 நாட்கள் மட்டுமே என இருதரத்தார் கட்டுரைத்துக் கொண்டு அதன்படி நாளை பகலவர் நெழுமுன் பாண்டவரை படுகளத்தில் வீழ்த்துவாயே வெற்றியும் அரசு கௌரவர்க்கே. நாளை வேண்டாம், நாளை வேண்டாம், இன்றே இப்பொழுதே மெய்யோ நாள்கடல் மூழ்கும் முன் பாண்டவர் சிதம் குணர்வேன். இன்றே ஆயுதம் தருகேன், வேந்து தர்மம் பூண்டொழுகேன். இது சத்தியம், யான் வருகிறேன். யாதவா, பாரத போர் எனும் மட்டரங்கில் இதுகாரும் கவறுகள் நின்பக்கம் உருண்டன, ஆயினும் இறுதி வெற்றி கௌரவர்களுக்கு யான் வருகிறேன். அஸ்வத்தாமன் கச்சிலைக்கு உயிர் தப்புவது யாருக்கும் அழிதான். பூவோடு காயும் தரும் தருவினை போல் என் மனோரதங்கள் நான் நினைத்த மாத்திரத்தை முற்றுப் பெறுகின்றன. பாண்டவர்கள் கங்கையின் மறுகரைக்கு சென்றுள்ளார்கள். பாசறையில் உப்ப பாண்டவர்கள் நீதியினை யாவரே வென்று நின்றனர். நன்று, சென்று வா வீரனே. பாண்டவர்கள் தற்போது செங்குற்றார்கள். நன்று, நன்று, சென்று வா. இது காதலும் காதலி செய்த அழகும் என அசைந்து வரும் மின்னல் கொடியுடையார் மாறா அழகுடையார் என் இளைய பாவை பாமா எழுதியது. இதில் எதை முதலில் படிக்கலாம்? இருவி அறிவேரை அணைத்தத விப்பிற்கு பாரதப்பூர் பாத்திரம். ஓ, வெட்டுண்ட நெற்றியின் இருபுறம் ஜத்த அரிப்பு அழிந்தோட சிவந்த செஞ்சந்தன சேறு பூசிய உடலினாய் அஸ்வத்தாமன் தாங்க வரும் துரியோதன அஸ்தவநகரியின் சாயும் பகலவரன அவன் உடல் பிரகாசிக்கிறது. என் செயல் என் நெஞ்சியே உறுத்துகிறது. நான் இங்கு நிற்றல் தகாது. ஆஹ்,
பிரபு இந்த குட்டியிலே அவருங்கள் அமருங்கள். சுத்தாமா பிரபு கலங்காதே பிரபு, நான் வெற்றி வீரனாகவே ஆவி திறக்கிறேன் பிரபு. சுத்தாமா பிரபு, வஞ்சகமே என்னை வீழ்த்தியது, சூழ்ச்சியே என்னை படுத்தது பிரபு. பிரபு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் பிரபு, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? சுத்தமா பிரபு, என் சகோதரர் நூற்றுவர் இதாமகர் பீஷ்மர், என் தந்தை திரோணாச்சாரியா, அதினன் அக்ரோனி சேனைகள், இவை அனைத்துக்கும் மேலாக இதைக்கு நன்னிலம், நதிக்கு சமுத்திரம், உயிர்களுக்கு நீரென உறுதியான அன்பை தந்த கர்ணராஜனை இவற்றை இழந்து என்ன உயிர் வாழ்க்கை பிரபு. பிரபு பிரபு பிரபு, வெறும் கூண்டிற்காகவா பிரபு நான் இது காலம் போடுறேன்? இது எனக்கு வேண்டாம் பிரபு. நான் ஈரமடும் மகுடம் தரித்திருக்கிறேன், அதுவே எனக்கு போதும் பிரபு. போதும் பிரபு, கண்ணரின் சூழ்ச்சியினால் யான் இதுகாரும் போருக்கு செல்லவில்லை, போரிலே ஆயுதம் தரிக்கவில்லை. தந்தையின் நீர்க்கடன் நிறுத்த பின் தங்களை தேடி வந்திருக்கிறேன் பிரபு, தங்களை தேடி வந்திருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் அஸ்வத்தாமா, நீ என்ன செய்வாய் பிரபு? தங்கள் எஞ்சிய படைக்கு என்னை தலைவனாக்குங்கள், யான் பாண்டவர் சிலம் கொணர்வேன், இன்றேல் ஊனும் உடையும் உறையுளும் தருகிறேன், என்னை நம்புங்கள் பிரபு, என்னை நம்புங்கள். குருதேவரின் குருளையே, என் இனிய கர்ணராஜனிலும் இனியவரானாய், இதோ இதோ என் உடைவாளை உனக்கு தந்து என் ராஜமுத்திரை பதித்த கடையாளியை உனக்கு அணிவித்து என்னை என் நெஞ்சிய படைகளுக்கு தலைவனாக்குகிறேன். பாண்டவர் சிரம் கொணர்வாய், பாண்டவர் சிரம் கொணர்வாய். நன்றி கடன் கடவ தர்ணம் அளித்தாய் மன்னவா, நன்றி கடன் கடவ தர்ணம் அளித்தாய். சென்று வா அஸ்வத்தாமா, ஒன்று வா, ஒன்று வா மன்னவா. நின் துயர் ஒளிந்தது, பாண்டவர் சிதம் கொணர்வேன், இவ்வையோன் ஆழ்கடல் மூழ்குமுன் பாண்டவர் சிதம் கொணர்வேன், இன்றேல் ஊனும் உடையும் உறையிலும் தருகிறேன். சென்று வருகிறேன் அஸ்வத்தாமா, சென்று வருகிறேன். சென்று வா, ஆண்டவர் முண்டங்கள் மரண அவஸ்தையில் துடிப்பதை காண ஆவல் மேலிடுகிறது. சென்று வா அஸ்வத்தாமா, சென்று வா. கண்ணனின் சூட்டியினை என் வீரத்தினால் பயனற்றது ஆக்குகிறேன், நான் சென்று வருகிறேன், நான் வென்று வருகிறேன். இம்மரநிழலே என் அவைக்களம், இப்பற்றையின் பின்புறமே என் மந்திராலோசனையறை,
இம்மரக்குத்தியே என் அரியணை ஆடுமதி ஆடுமதி என் தாய் சுரந்த தாரமே போர் தொடங்க முதல் நாள் நிலாமுற்றத்தே ஏரிகை முழங்க முடிவீழிலும் வீரம் விழாமன்னவா சென்று வா என விடையளித்தாயே அதன் ஏற்ப என் முடி வீழ்ந்தும் வீரம் தளர்ந்திலேன் வெற்றி வீரனாகவே ஆவிதிறக்கிறேன் யார் யார் மகனே பதினெண்டு அக்குரோடியின் நாயகனே குண்டாய் அதோ குண்டாய் அதோ என் இளைய புத்திர செல்வமும் எனக்கு உடல் தந்த பிதாவும் வருகிறார்களே அருகே சஞ்சய முனியும் வருகிறார் தொடைகளில் உட்கார முடியாதப்பா துஞ்சையா உன் தந்தை எங்கே உன் தந்தை எங்கே என்ன என்ன குறிப்புறத்தோர் தலைவா தூத்துவற்கு முன்புறந்தோய் எனக்கு நீர்க்கட நாட்டு நீ இருப்பா என்றிருந்தேன் எனக்கு நீர்க்கடன் ஆற்ற வைத்தாயே மைந்தா எனக்கு நீர்க்கடன் ஆற்ற வைத்தாயே தந்தைக்கு தரேனை இப்பரிதாப நிலையில் காட்டிக் கொடுக்கும் விதியே என்னிடம் பறிப்பதற்கு இன்னும் உண்டா என்னிடம் பறிப்பதற்கு இன்னும் உண்டா மரணத்தின் வாயிலில் நிற்பதற்கு தன் மகன் முன்னேதிலும் பன்மடங்கு உரியவராகிறார் துஞ்சையா இது என் ரத்தம் இது உன் ரத்தம் ஆம் குழந்தாய் வினையறியா பாலப்பருவத்தே விளையாட்டாக வாழேந்திய காதை எந்த மரணத்தை மனக்கண் முன் கண்டு வந்தேனும் அதையே இப்போது அடைகிறேன் குழந்தாய் அதையே இப்போது என் வைத்தரின் குரல் என் உயிரே அருகில் இருந்து பேசுவதை போ பரிவால் துணிக்கிறது எனக்கு ஆயாசம் மேலிடுகிறது எனக்கு இப்போது நீர் வேண்டும் உண்ணும் உணவை உருவாக்கி உண்பவனுக்கே உணவாகும் நீர் சகல ஜீவராசிகளுக்கும் வித்தாகிய நீர் இப்போது எனக்கு வேண்டும் எனக்கு யார் ஜலம் தருவார் பஞ்சாமிரத பலரசம் சுவைத்தோடுக்கு வெறும் நீரா மகனுக்கு தந்தை மகனுக்கு தந்தை மரணப்படுக்கையில் நீர் வார்க்க எனக்கு யார் ஜலம் தருவார் எனக்கு யார் ஜலம் தருவார் நீர் நீர் நீர்
நீயா பாரத யுத்தமனும் வேள்வியின் தலைவா? வேண்டுமே நீங்கி வந்தாய். பாண்டவர்க்கு போய் மண்ணை கொடு, மஞ்சகம் நினக்கே ஆக, வீரம் எனக்கே ஆகட்டும். தர்மத்தின் தலைவர் என பார் சொல்ல திரிந்து அதர்மத்தை ஆயுதமாக கொண்ட காதகா, தர்மம் கலர்கிறாய். தர்மம் அன்று ஐவர்க்கு தூதுவனாக வந்து விதுரனை வில்லொடிக்க செய்து அசுவத்தாமனை பேதலிக்க செய்தது தர்மமா? அன்றே சாஸ்திர முறைப்படி கவராடி தோற்றவர்களை அடிமைகளாக்காது உயிரோடு விடுவித்தது தர்மமா? எது தர்மம் ஜாதவா? எது தர்மம்? யார் யார் அது? அண்ணா, கிருஷ்ணா, கோபாலா, கோவிந்தா, அச்சாணி அச்ச நேரில் வீழ்ந்து கிடக்கும் கோபுரத்தை பார், நூற்றி வரும் தலைமனை பார், குலக்கொடியை பார், குலக்கொடியை பார், குலக்கொடியை பார். யான் என் செய்வேன்? அன்று அப்பத்தினியை தொடையிலிருத்து என்றான் தன் தம்பிக்கு. இன்று தொடையிட்டது. மேலும் மைத்திரேய முனி சாபமிட்டதால் தொடையில் வீமன் கதை வாய்ந்தது. அரசியல் அரங்கில் குற்றான் யார், உறவினன் யார், நண்பன் யார், பகைவன் யார்? இன்றைய மித்திரன் நாளைய வைரியாகிறான், பகைவன் குற்றதோழனாகிறான். பகைமையும் கேழ்மையும் சேலையொட்டியல்லவா நிர்ணயிக்கப்படுகிறது. யுத்த தர்மம் நிலவுமிடத்து தர்மம் அதர்மம் நீதி அநீதி இவற்றுக்கு இடமேது? எது கூறினும் கூறுகிஸ்தா, மரணத்தின் வாயிலில் இப்போனது நாமில் உண்மை தம்பின்றி தவளும் என்பார். இதனை யாவரே வென்று நின்றனர். ஆதி தொட்டே துணைவரை பகைக்க செய்தான். நீயும் என் துணைவர் சாத்தகி ஆகியோரும் என் குலத்தால் அறிவுறுவீர். எது திட்டம்? விதியினை யாவரே வென்று நின்றனர். துரியோதனா, துரியோதனா, தைரியம் கொள், நின் பகை ஒளிந்தது. வேந்தர் வேந்தே, நீ வாழ்வாயாக. உயிரற்று கண்கள் புறப்பட குருதி வழியும் பாண்டவர் சிரங்கள் எங்கே? இதோ விதவு எங்கே? அப்பால் எடுத்து செல்லுங்கள். பார்க்கவே கண்கள் கூசுகின்றதே, தலை சுற்றுகின்றதே. ஓ, உபமாண்டவர் சிரங்கள்! ஏ அசுத்தமா, என்ன காரியம் செய்தாய்? மன்னவா, பாண்டவரை தேடி பாசறைக்கு சென்றேன். பாசறையிலே பாண்டவர்கள் இல்லை, கோழைகள். என் வீரத்துக்கு ஆற்றாது ஓடி ஒளிந்தனர் போலும். திட்ட தூய்மன் எதிர்த்தான், அவனை வெட்டி வீழ்த்தினேன். பாண்டவர்களின் புத்திரர்கள் உபமாண்டவர்கள் என்னை வைதனர் வில்லெடுத்து கலை தொடுத்தனர். நான் வாயினால் பேசாது வாளினால் பேசினேன்.
அதன் விளைவுதான் இவை மன்னவா. சொன்ன சொல் தவறினை போ விராவடா போ. மன்னவா மன்னவா. ஏ அஸ்வத்தாமா, நான் ஆயுதம் தெரிக்க வல்லேனாயின் என் கதையெடுத்து நின் ஆவியிருத்து என் நிலத்திலேயே இவர் சிரங்களை தகனம் செய்திருப்பேன். பிரபு என்னை மன்னித்து விடுங்கள். பிரபு என்னை மன்னித்து விடுங்கள். அஸ்வத்தாமா, உபமாண்டவர் உன்னை எங்கனம் பகைத்தன. வேண்டுமானால் கர்ணராஜன் இம்முளைகளை அன்றே ஓர் அம்பினால் கிள்ளி எரிந்திருக்கலாமே. கிருஷ்ணா, இதுவும் உன் சூழ்ச்சியோ? அந்தோ குருகுலம் அஸ்தமித்தது, அந்தோ குருகுலம் அஸ்தமித்தது. என்ன குருகுலம் அஸ்தமித்ததா? குருகுலம் அஸ்தமித்ததா? இதற்காகத்தான் இதுவரை காலமும் என் மூப்பினை பிணரியில் பிடித்து இழுத்து வைத்திருந்தேன். என் மைந்தர் மாலவும் நான் உயிர் வாழ்ந்தேன். கோபாலா, கோவிந்தா, என் கண்களை திறந்துவிடு. தாய், என் கண்களை திறந்துவிடு. உன்னை பகவான் என்பேன். என் கண்களை திறந்து விடு. உபமாண்டவர் சிரங்களை பார்த்து என் கண்கள் மகிழட்டும். என் கண்கள் மகிழட்டும். என் கண்கள் மகிழட்டும். யார் என்னை பகவான் என்றது? பகவான் எல்லோருடத்திலும் தானே. தந்தாய், என்ன இது? உபமாண்டவர் வீழ்ச்சி தாங்களின் உருவதா? இத்தெய்வத்தின் பாதங்கள் நீட்டப்படும் போதும் பார்க்க கொடுக்காத கண்கள், மடக்கோல நன்னாடில் அனுமதி அலங்கரித்த ரதமன வெள்ளை மலர் சூடி நின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கிய போதும் பார்க்க கொடுக்காத கண்கள். படங்கில் எழுதிய சித்திரம் கிழித்து சிதறி கிடந்ததென்ன? யான் பீமனுடன் கதை போராற்றுங்கால் பார்க்க கொடுக்காத கண்கள் இப்போது ஏன் வேண்டும் தந்தாய்? இப்போது ஏன் வேண்டும்? இதுவரை காலமும் உயிர் வாழ விரும்பினேன். உயிர் துறக்க விரும்புகிறேன். உயிர் தரிக்க விரும்பினேன். என்னை தாங்கிய கோவில் ரவி காந்தாரி எங்கே? அழைத்து வாருங்கள், போங்கள், போங்கள். போகிறேன், போகிறேன். என்னை யார் அழைத்து செல்வார்கள்? என்னை யார் அழைத்து செல்வார்கள்? காலத்தின் கோலம், கௌரவ பெண்களின் தலைவிதி கோலம், ஆசையால் வந்த அவலம், ஆசையால் வந்த அவலம். ஏன் இந்த அவலம்? ஏன் இந்த அவலம்? ஏன் இந்த அவலம்? அஸ்வத்தாமா, என்னை தாங்கு. பிரபு, அதோ ஏரளி பூண்ட ஒரு விமான் பிதாமகன் பீஷ்மர், நின் தந்தை திரோணாச்சாரியார், கர்ணராஜனாகியோர் என்னை கை நீட்டி அழைக்கிட்டனர். செவ்வன இளநங்கைய மலரெடுத்து என்னுடன் புனிதமாகிறது. யார் தேவனானே? யார் தேவனானே?
ஐயா. வீரத்தின் ஜோதி அழிந்தது. கௌரவர் தலைவன் இங்கே வீழ்ந்து கிடக்கிறான். பிரபு, வானத்தின் கோலன்று நிலை தளறி கீழே விழுந்து கிடக்கிறதே, நான் என்ன செய்வே? பிரபு, பூமி நடுங்குகிறது, பூமி நடுங்குகிறது. தங்கையின் அலைகள் வான் முகத்தை தொடங்குகின்றன. அண்ணா, அண்ணா, என்ன இது? பகலவன் வீழ்ந்து வீழ்ந்து அழுகிறான். என்ன இது, என்ன இது? நட்சத்திரங்கள் எல்லாம் புரிந்து என்ன இது? கண்ணா, கண்ணா, போகாதா, ஆதவா, என்ன இது, என்ன இது? பயப்படாதே பிராமணோஸ்மா, கலியுகம் பிறப்பதற்கு அண்டமெய்தும் பிரசவ வேதனை இது. பாண்டவர்கள் இன்னும் சில காலமே ஆட்சி செய்வர். அத்துடன் என் குலமும் அழிந்துவிடும். மேலும் பாண்டவர்கள் மீண்டும் இப்பூமியில் சீர்மை பெறு திராவிட ஜாதியினராய் அவதரித்து சுமார் 5000 ஆண்டுகள் அல்லலுற்று உழன்று இறுதியில் தமக்கென அரசும் இவ்வவனியெல்லாம் புறக்கும் சாம்ராஜ்யமும் அமைத்துக் கொள்வர். அதுவரை முடியாட்சி ஒழிந்தது. இல்லை, இல்லை, முடியாட்சி ஒழிய யான் விடேன். இதோ, இதோ துரியோதனன் குருளைக்கு யான் மவுனம் சூட்டுகிறேன். துச்சியா, இது உனக்கு வேண்டாம். உன்மீது என் வஞ்சத்தை தீர்த்துக் கொள்கிறேன். துரியோதனன் வாக்கு பலிதமாகிறது. என் அவதாரத்தின் நோக்கம் முற்றுப்பெறுகிறது. துச்சியா, வா, நாம் மீண்டும் பிறப்போம். இவ்வளவு காலமும் உயிர் காத்த எனக்கு இந்த உயிரற்ற உடலையா விட்டு செல்கிறீர்கள்? ஐயோ, ஐயோ, அண்ணா, இந்த உயிரற்ற உடலையா விட்டு செல்கிறீர்கள்? நானும் செய்வேன், நானும் செய்வேன் அண்ணா, நானும் செய்வேன், நானும் செய்வேன் அண்ணா.
முடிந்தத வேள்வி முடிந்ததா பகவான் கீதை புரிந்ததா மங்களகல தர்மங்களோங்க அநியாயம் அழிந்து அறமது ஓங்க அனைத்துல மக்களும் இன்பமாய் வாழ்க அனைத்துல மக்களும் இன்பமாய் வாழ்க அனைத்துல மக்களும் இன்பமாய்